பாக்கலையா? சரி, இது முடிச்சாச்சு, பெரிய கிராமர் எல்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம நேரம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் போயிடலாம். அப்புறம் அந்த ரைம் ஸ்கீம் என்னன்னு ஒரு தம்பி எழுதியிருக்காரு, சோ அது ஒண்ணு பாத்துக்கங்க. அந்த பிக்சர் அன்லைமணி அத்த பிக்சர் அண்டர்லைன் பண்ணி ஆப்ஷன் ஏ ஃப்ரேஸ், ஆப்ஷன் ஏ வந்து ஃப்ரேஸ், ஆப்ஷன் பி சபார்டினேட் கிளாஸ், ஆப்ஷன் பி வந்து சபார்டினேட் கிளாஸ், ஆப்ஷன் சி மெயின் கிளாஸ், ஆப்ஷன் ஏ வந்து ஃப்ரேஸ், ஃப்ரேஸ் வந்து PHRASE, PHRASE ஃப்ரேஸ். சபார்டினேட் கிளாஸ்ங்கிறது சபார்டினேட் ஸ்பெல்லிங் தெரியும், கிளாஸுக்கு மட்டும் ஸ்பெல்லிங் கரெக்டா பாத்துக்கோங்க. CLAU, CLAUSE அது சபார்டினேட் கிளாஸ். ஆப்ஷன் சி வந்து மெயின் கிளாஸ், மெயின் கிளாஸ். ஆப்ஷன் டி வந்து தட் கிளாஸ், தட் கிளாஸ் தட்ங்கிறது THAT, THAT தட் கிளாஸ். சோ இது எது ஆன்சர்னு பாத்தீங்கன்னா, இதுல நீங்க அண்டர்லைன் பண்ண பகுதியில சப்ஜெக்ட் இருக்குதா? நான் கேட்கணும்னு படிச்சு விட்டவங்க எல்லாத்துக்கும் புரியும், நமக்கு ஈஸியா, ரொம்ப ஈஸியா தான் சொல்றேன். அண்டர்லைன் பண்ண பகுதியில சப்ஜெக்ட் இருக்கா இல்ல, யாரு எது என்ன, யாரு எது என்னங்கிற கேள்விக்கு பதிலா வரலைன்னா அது சப்ஜெக்ட் இல்லைன்னு அர்த்தம். வெர்ப் இருக்குதா? அண்டர்லைன் பண்ண பகுதியில வெர்ப் இருக்கா இல்ல? ஏன்னா ஐ தான் சப்ஜெக்ட், லுக்குடுங்கிறது வெர்ப், ஆனா அண்டர்லைன் பண்ண பகுதியில சப்ஜெக்ட் வெர்ப் இல்ல. அப்ப சப்ஜெக்டே இல்ல, வெர்பே இல்ல, மீனிங் முழுசா கிடைக்குதா பாருங்க. அண்டர்லைன் பண்ண பகுதியில மீனிங் முழுசா இருக்கா? அட்ட பிக்சர் அப்படிங்கிறது படத்தை, படத்தை படத்தை பாரு, படத்தை பார்த்தேன், அப்ப படத்தை அவ்வளவுதான் இருக்குது. அப்ப படத்தை அப்படிங்கறத மட்டும் நம்ம முழு வாக்கியமா ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் படத்தை பார்த்தேன் அப்படின்னா முழு வாக்கியம் கரெக்ட். ஆனா அண்டர்லைன் பண்ண பகுதியில சப்ஜெக்ட் கிடையாது, வேர்ப் கிடையாது, ஃபுல்லா மீனிங் இல்ல, எதுவுமே ஒழுங்கு இல்லாம தரிகிட்டு ஒரு பையன் ஓடிட்டு இருந்தான்னா அவனுக்கு பேர் ஃப்ரேஸ். ஆன்சர் வந்து ஃப்ரேஸ், ஆன்சர் வந்து ஃப்ரேஸ். கீழே குறிச்சு வச்சுக்கோங்க, ஃப்ரேஸ்னாலே குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், ஃப்ரேஸ் என்பது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். வித்தவுட் ப்ராப்பர் சப்ஜெக்ட், வித்தவுட் ப்ராப்பர் சப்ஜெக்ட், குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வித்தவுட் ப்ராப்பர் சப்ஜெக்ட், கமா வித்தவுட் ஏ ஃபைனைட் வேர்ப், வித்தவுட் ஏ ஃபைனைட் வேர்ப், வித்தவுட் ஏ ஃபைனைட் வேர்ப் அண்ட் வித்தவுட் கம்ப்ளீட் மீனிங், and without complete meaning. இங்க கொடுக்குற நோட்ஸ் எல்லாம் அப்படியே கொண்டு பைன் பண்ணி வச்சிருங்க வீட்டுல, பின்னாடி எல்லாத்தையும் யூஸ் ஆகும் பாத்துக்கோங்க. ஆமா, இது நான் மட்டும் இல்ல, சிலபஸ் சார் யார் கொடுத்தாலும் சரி, இன்னைக்கு இந்த சிலபஸ் முடிஞ்சிருச்சு, அடுத்த சிலபஸ் வேற வரும். ஹாய், அது அந்த பஞ்சு வந்தாய் பறக்கட்டும் பஞ்சு வந்து. சோ இங்க வந்து ஃப்ரேஸ் என்பது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வித்தவுட் ஃபைனைட் வேர்ப் வித்தவுட் கம்ப்ளீட் மீனிங். இதுல ஃபைனைட் வேர்ப்னா என்ன அதை எழுதிக்கங்க. ஆமா, எப்படி சொல்லிருக்கிறேன், ஃபைனைட் வெர்ப்ங்கிறது டென்ஸ் கொடுக்கக்கூடிய வெர்ப்பு, டென்ஸ். அந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து டென்ஷன் கொடுக்கிற வெர்ப்புன்னு எழுது, டென்ஷன் கொடுக்கிற வெர்ப்பு இல்ல, டென்ஸ், டென்ஸை கொடுக்கக்கூடிய வெர்ப்பு, டென்ஸ், டென்ஸை கொடுக்கக்கூடிய வெர்ப்பு தான் ஃபைனைட் வெர்ப்பு. சோ நீங்க அண்டர்லைன் பண்ண பகுதியில சப்ஜெக்ட் கிடையாது, வெர்ப்பு கிடையாது, என்ன அடுத்து மீனிங் கம்ப்ளீட்டா கிடையாது, அதனால ஒரு ஃப்ரேஸ் பேர். நம்ம போன் பேசுறோம்லப்பா, மேக்சிமம் பாருங்க எல்லாமே பிரேசஸ் தான், நம்ம பேசுற போன்ல பேசுறது எல்லாமே பிரேசஸ் தான் பேசுறோம். இங்க பழனி கோயில் இருந்து கீழே இறங்கி வந்துட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்டா அது மெயின் கிளாஸ். நான் பழனி கோயில் இருந்து மேல இருந்து கீழே இறங்கி வந்துட்டு இருக்கும் போது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது செவன் மெயின் கிளாஸ், கீழே இறங்கி, கீழே இறங்கி, இது பிரேஸ். இதுலயே என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம், முழுசா சொன்னீங்கன்னா அது மெயின் கிளாஸ், பாதி சொல்லி நிப்பாட்டிட்டீங்கன்னா அது சபர்ன் கிளாஸ். அது அரங்கு அரையும் குறையுமா பேசுனீங்கன்னா அது ஃப்ரேஸ். அது வந்து அட்டிஸ் பிக்சருங்கிறது, அது அட்ட பிக்சருங்கிறது ஃப்ரேஸ். அடுத்தது எழுதிங்க, லுக் அட், அதே மாதிரி எழுதுங்க, லுக் அட் த, லுக் அட் த பஸ் ஸ்டாண்ட், லுக் அட் த பஸ் ஸ்டாண்ட், லுக் அட் த பஸ் ஸ்டாண்ட். இதுல லுக் மட்டும் அண்டர்லைன் பண்ணுங்க,
லுக் அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணி ஆப்ஷன் ஏ மெயின் கிளாஸ், ஆப்ஷன் ஏ வந்து மெயின் கிளாஸ், ஆப்ஷன் பி ஃப்ரேஸ், ஆப்ஷன் பி வந்து ஃப்ரேஸ், ஆப்ஷன் சி சப்ஆர்டினேட் கிளாஸ், ஆப்ஷன் டி நன் ஆஃப் த எபோவ், நன் ஆஃப் த எபோவ், நன் ஆஃப் த எபோவ். சரியா? சரி, ஆன்சர் வந்து லுக்னா பார். அப்ப பாருங்கிறது முழு வாக்கியமா? லுக்குங்கிறத மட்டும் அன்னை பண்ணிருங்க, அன்னை பண்ணிட்டு லுக் என்பது முழு வாக்கியமா? அது வாக்கியமா ஏற்றுக்கலாமா? நீங்க ஒரு வாக்கியம்னா பத்து வார்த்தையாவது வரணும், பத்து வார்த்தை வந்தாலும் ஒரு வாக்கியம் அப்படின்னு நினைக்காதீங்க. கம்முங்கிற ஒரு வாக்கியம், கோ அப்படிங்கிறது வாக்கியம், சித்துங்கிறது ஒரு வாக்கியம், ஒரு வார்த்தை கூட ஒரு வாக்கியமா வரலாம். அப்ப இங்க லுக்குங்கிற வாக்கியமா? ஒரு வாக்கியம், லுக்குங்கிற ஒரு வாக்கியம், அது முழு வாக்கியம். ஆனா முழு வாக்கியம் என்ன இருக்கணும்? சப்ஜெக்ட் இருக்கணும், வெறுப்பு இருக்கணும், கம்ப்ளீட்டா மீனிங் இருக்கணும், எல்லாமே ஒழுங்கா இருந்தா அது வாக்கியம். எதாவது ஒழுங்கா இருக்கணும், சப்ஜெக்ட் அங்க இருக்கணும், வெறுப்பு இருக்கணும், முழுசா மீனிங் இருக்கணும். வெறுப்புன்னு சொன்னீங்கன்னா பைனைட் வெறுப்பு, பைனைட் வெறுப்புனா டென்ஸ் இருக்கணும். சோ லுக்குங்கிறது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். லுக்குங்கிறது வெறுப்போட எஸ் சேரல, இஎஸ் சேரல, லுக்குங்கிறத எதுவும் சேரல கூட. ஐஎன்ஜி வரல, டூ வரல, இடி வரல, எஸ் வரல, இஎஸ் வரல, இப்படி எல்லாம் இருந்துச்சு வச்சுக்கோங்க. அது வி ஒன், வி ஒன்னுங்கிறது பிரசன்ட் டென்ஸ், சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல வரும். அது எஸ்சிஎஸ் இருந்தாலும் அதே கதைதான், சிம்பிள் பிரசன்ட் தான். சோ லுக் என்பது சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கு. ஒண்ணு சப்ஜெக்ட் யாருங்க? யூ. முன்னால யூ லுக் அட் அப்படின்னு அர்த்தம், யூ லுக் அட் த பஸ் ஸ்டாண்ட் அர்த்தம். சோ யூங்கிற சப்ஜெக்ட் அங்க மறைஞ்சிருக்கு, யூங்கிற சப்ஜெக்ட் மறைஞ்சிருக்கு. மறைஞ்சிருந்துச்சுன்னா அது இருக்குதுங்கிறதுக்கு அர்த்தம். யூங்கிற சப்ஜெக்ட் மறைஞ்சிருக்கு அப்படின்னா அது இருப்பதற்கு சமம். அப்ப யூங்கிற சப்ஜெக்ட் இருக்குது, லுக்குங்கிற வேர்ப் இருக்குது, அது லுக் என்பது முழு வாக்கியம் தான். அப்ப ஆன்சர் மெயின் கிளாஸ் எழுதுங்க. ஆன்சர் வந்து மெயின் கிளாஸ். அடுத்தது, அடுத்த க்வெஸ்சன், ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சாதான் நீங்க சிம்பிள் கான்வெர்சேஷன் சம்மன் எழுத முடியும். ஃப்ரேஸ் என்ன, மெயின் கிளாஸ் என்ன, சப்ஆர்டினேட் கிளாஸ் என்ன, அது அட்ஜெக்டிவ் கிளாஸ் என்ன, அட்வெர்ப் கிளாஸ் என்ன, நவுன் கிளாஸ் என்ன, அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் என்ன, நவுன் ஃப்ரேஸ் என்ன, இதை ஃபுல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை பாத்துக்கோங்க. சரி, இப்ப வந்து அடுத்தது, இஃப் யூ லுக் அட் த பஸ் ஸ்டாண்ட். அடுத்த க்வெஸ்சன், இஃப் யூ லுக் அட் த பஸ் ஸ்டாண்ட், இஃப் யூ லுக் அட் த பஸ் ஸ்டாண்ட், யூ கேன் மீட் ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், யூ கேன் மீட் ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், யூ கேன் மீட் ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், you can meet all your friends. இதுல if you look at the bus stand underline பண்ணிருங்க, if you look at the bus stand underline பண்ணிருங்க. underline பண்ணிட்டு option a that class, option a வந்து that class, that class, that is a single quotation, that is a single quotation, that class. option b, ஆப்ஷன் பி வந்து டபிள்யூஹெச் கிளாஸ், டபிள்யூஹெச், டபிள்யூஹெச் கிளாஸ். ஆப்ஷன் சி சபரிஞர் கிளாஸ், ஆப்ஷன் சி வந்து சபரிஞர் கிளாஸ். ஆப்ஷன் டி வந்து மெயின் கிளாஸ், ஆப்ஷன் டி மெயின் கிளாஸ். இப்போ இஃப் யூ லுக் அட் த பஸ் ஸ்டாண்ட், இஃப்ங்கிற ஒரே ஒரு வார்த்தை வந்து குடும்பத்தில் இருக்கிற உறவையே கலைச்சிருச்சு. தனி வாக்கியம், யூ லுக் அட் த பஸ் ஸ்டாண்ட்ங்கிறது தனி வாக்கியம். அந்த இஃப்ங்கிற ஒரு ஆள் உள்ள புரிஞ்சதுனால அந்த வாக்கியத்தோட மீனிங் முடியல. அப்ப இஃப் யூ லுக் அட் த பஸ் ஸ்டாண்ட் மட்டும் அண்டர்லைன் பண்ணிருங்க. அண்டர்லைன் பண்ணிட்டு அதுல இஃப்ங்கிறது கன்ஜங்ஷன், இஃப்ங்கிறது கன்ஜங்ஷன், யூங்கிறது சப்ஜெக்ட், கன்ஜங்ஷன், இஃப்ங்கிறது கன்ஜங்ஷன், யூங்கிறது சப்ஜெக்ட், லுக்குங்கிறது வேர்ப். இப்ப பாருங்க, சப்ஜெக்ட் வந்திருக்கு, வேர்ப் வந்திருக்கு, வேர்ப் வந்து சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல இருக்கு, சப்ஜெக்ட் வேர்ப் எல்லாம் வந்து இஃப்ங்கிற ஒரே ஒரு ஆள் உள்ள வந்ததுனால மீனிங் முடியல. அப்ப எல்லாமே இருந்து மீனிங் முடியலன்னா அதுக்கு பேரு சபார்டினேட் கிளாஸ். அது துணைக்கு வர்றாளுன்னு அர்த்தம். சபார்டினேட்னாலே துணைக்கு வர்றாள், சபார்டினேட் அப்படின்னாலே துணைக்கு வர்றாங்கன்னு அர்த்தம். சரியா? சோ இது சபார்டினேட் கிளாஸ். அடுத்த பகுதி என்ன?
ஆன்சர் வந்து செவன்த் கிளாஸ் சொல்லிட்டேன். யூ கேன் மீட் ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல, அது என்னது? யூ கேன் மீட் ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் மெயின் கிளாஸ் சும்மா எழுதி வச்சுக்கோங்க, காசா பணமா அதை எழுதி வச்சுக்கலாம். யூ கேன் மீட் ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் மெயின் கிளாஸ், ஏன்னா அதுல வந்து சப்ஜெக்ட் இருக்குது, வெறுப்பு இருக்குது. அப்ப மெயின் கிளாஸ் என்னன்னா, தனி வாக்கியமாக நின்று சாதனை செய்தால் அது மெயின் கிளாஸ் எழுதிக்கங்க. மெயின் கிளாஸ் இங்கிலீஷ்ல சொல்றேன் எழுதிக்கங்க, ஏன்னா எக்ஸாம்ல இங்கிலீஷ்ல தான் கேட்பாங்க. மெயின் கிளாஸ் கேன் ஸ்டாண்ட் ஆன் இட்ஸ் ஓன், மெயின் கிளாஸ் கேன் ஸ்டாண்ட் ஆன் இட்ஸ் ஓன், மெயின் கிளாஸ் கேன் ஸ்டாண்ட் ஆன் இட்ஸ் ஓன், மெயின் கிளாஸ் கேன் ஸ்டாண்ட் ஆன் இட்ஸ் ஓன். மெயின் கிளாஸ் என்பது தானாகவே சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதி உள்ளது, சரியா? தானாகவே சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதி இருக்கு. ஆன்சர் வந்து உங்களுக்கு இப்ப சொல்லுங்க, சப்ஜெக்ட் வெர்ப் மீனிங் எல்லாமே ஓகேனா? மெயின் கிளாஸ் சப்ஜெக்ட் வெர்ப் இருக்கு, மீனிங் முழுசா இல்ல. செவன்த் கிளாஸ் சப்ஜெக்ட் வெர்ப் இல்ல, என்னவோ வார்த்தைக்கு மட்டும் கிடக்குது ஃப்ரேஸ். அது ஃப்ரேஸ் ஒரு வார்த்தையா இருக்கலாம், அல்லது எத்தனை வார்த்தைகள் வேணாலும் குரூப் ஆஃப் வேர்ட்ஸா இருக்கலாம். So any word or group of words, phrase. So இதை தெரிஞ்சுட்டீங்கன்னா ஈஸி. மினிமம் ஒரு ஃப்ரேஸ், கீழே ஒரு ரூல்ஸ் இருக்குங்க. ரூல்ஸ்ல அதுல முதல் ரூல், ரூல் நம்பர் ஒன் அப்படின்னு கூட போட்டுக்கங்க. ரூல் நம்பர் ஒன், மினிமம் ஒரு ஃப்ரேஸ், மினிமம் ஒன் ஃப்ரேஸ் பிளஸ் பிளஸ் ஒன் மெயின் கிளாஸ், மினிமம் ஒன் ஃப்ரேஸ் பிளஸ் ஒன் மெயின் கிளாஸ் is equal to simple sentence. Minimum one phrase plus one main class. Phrase எத்தனை வேணாலும் இருக்கலாம், ஆனா மெயின் கிளாஸ் ஒன்றுதான் இருக்கணும். மெயின் கிளாஸ் ஒன்றுதான் இருக்கணும், ஆனா எனி நம்பர் ஆஃப் phrases can come. சரியா? அது வந்து சிம்பிள் சென்டென்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. So simple sentence விதி என்னன்னா, ஒரு ஃப்ரேஸ் ஒரு மெயின், சாரி மினிமம் ஒரு ஃப்ரேஸ் ஒரு மெயின் கிளாஸ். அடுத்தது ரெண்டாவது ரூல் டூ, அது என்ன சொல்லுது? மினிமம் ஒரு சபார்டினேட் கிளாஸ், மினிமம் ஒன் சபார்டினேட் கிளாஸ் பிளஸ் ஒன் மெயின் கிளாஸ் இஸ் ஈக்வல் டு காம்ப்ளெக்ஸ், இஸ் ஈக்வல் டு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். மினிமம் ஒன் சபார்டினேட் கிளாஸ் பிளஸ் ஒன் மெயின் கிளாஸ், மெயின் கிளாஸ் ஒன்று தான் இருக்கணும், ஆனால் சபார்டினேட் கிளாஸ் எத்தனை நாள் இருக்கலாம். மினிமம் ஒன் சபார்டினேட் கிளாஸ் பிளஸ் ஒன் மெயின் கிளாஸ் is equal to complex sentence. அடுத்தது ரூல் த்ரீ ல, மினிமம் டூ மெயின் கிளாஸஸ், மினிமம் டூ மெயின் கிளாஸஸ், மினிமம் டூ மெயின் கிளாஸஸ் புட் டுகெதர் மினிமம் டூ மெயின் கிளாஸஸ் புட் டுகெதர், மினிமம் ரெண்டு மெயின் கிளாஸஸ் சேர்த்து ஒன்னா எழுதுறீங்கன்னா அது வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ். மினிமம் டூ மெயின் கிளாஸஸ் புட் டுகெதர் இஸ் ஈக்வல் டு காம்பவுண்ட் சென்டென்ஸ். சரியா? இப்ப நீங்க சபார்டினேட் கிளாஸ் என்னது, சபார்டினேட் கிளாஸ் என்னது? சப்ஜெக்ட் வெர்ப் நோ மீனிங், நோ கம்ப்ளீட் மீனிங், அதான் சப்ஜெக்ட் வெர்ப் நோ கம்ப்ளீட் மீனிங் சபார்டினேட், சப்ஜெக்ட் வெர்ப் பிளஸ் கம்ப்ளீட் மீனிங் மெயின் கிளாஸ், அதை குறிச்சு வச்சுக்கோங்க. இப்ப நான் டெட்ல ஏற்கனவே கேட்ட க்வெஸ்சன் சொல்றேன், அது சிம்பிளா காம்ப்ளெக்ஸா காமன் தான் கண்டுபிடிக்கிறீங்க. சரியா? இப்ப ஏற்கனவே கேட்ட ஒரு க்வெஸ்சன் சொல்றேன் பாத்துக்கங்க. ஹேவிங் ஆப்ஷன் ஏ எழுதுங்க, ஹேவிங் கம்ப்ளீட்டட் ஹிஸ் ஹோம்ஒர்க், ஹேவிங் கம்ப்ளீட்டட் ஹிஸ் ஹோம்ஒர்க் கமா he went out, having completed his homework comma he went out. இது ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி ல, after having completed his homework comma he went out. After having completed his homework, comma, he went out. அடுத்தது ஆப்ஷன் சி ல, after he had completed his homework
comma, he went out. He went out. Option D, option D, option D, he had completed his homework. He had completed his homework. And then, he had completed his homework and then on the T-H-E-N, and then he went out. And then he went out. Option E, he had completed his homework. He had completed his homework and went out. And went out. He had completed his homework and went out. And the rendu thara he varala. Ippa keela eludhi question irukkeenga. Choose the simple sentence. Small round letter apdi eludhi choose the simple sentence ne eludhi full stop vechirunga. First stop vechittu keela small round letter 1 podunga. Small round letter 1 nu potta mera pulli vekkilla adu. Small round letter 1 potu a b. Small round letter 2 1 la vandu a b. Adutha 2 la vandu d comma e. Adutha ஆப்ஷன் மூணாவது ரவுண்ட் லெட்டர்ல ஏபிசி ஏ கமா பி கமா சி. நாலாவது ரவுண்ட் லெட்டர்ல சி கமா டி. எது கரெக்ட் பாருங்க. ஏதோ அப்ப ஏதோ ரெண்டு சென்டென்ஸ் சிம்பிள் இருக்குன்னு அர்த்தம். ஏதோ ரெண்டு வந்து சிம்பிள் இருக்கு. ரூல்ஸ் அப்ளை பண்ணி கண்டுபிடிங்க பாக்கலாம். இதை கண்டுபிடிச்சா ஒரு சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் ரவுண்ட் அடிச்சிடலாம், ஈஸியா அடிச்சிடலாம். ரூல்ஸ் வச்சு சிம்பிள்னா ஒரு ஃப்ரேஸ் ஒரு மெயின் கிளாஸ், மினிமம் ஒரு ஃப்ரேஸ் ஒரு மெயின் கிளாஸ். எது இல்லைங்கிறத கண்டுபிடிங்க. தினத்தந்தி மாதிரி எப்படி வாழக்கூடாதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்ப வாழ்றது ஈஸி ஆயிரும். ஏபி கரெக்டா? ஏபி கரெக்டா? சிடி வேணுமா? சிடி இல்ல. ஈல வந்து he had completed his homework and went out. அந்த அண்ட் கருத்து ஹீ மறைஞ்சிருக்கு. அங்க பிராக்கெட்ல ஹீ போட்டுக்கங்க. அண்ட் கருத்து ஹீ மறைஞ்சிருக்கு. ஆப்ஷன் இ சொல்றோம், கீழே இருந்து மேல போறோம். ஆப்ஷன் இல அண்ட் கருத்து ஹீ வந்து இன்சைட் பிராக்கெட்ஸ் போட்டுக்கங்க. சோ அது என்ன சென்டென்ஸ்? அவன் அந்த வேலையை முடிச்சிட்டான். அப்புறம் அண்ட் தென் அவன் வெளியில போயிட்டான். அவன் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டான். அவன் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டாங்க மெயின் கிளாஸ். அண்ட் தென் அதை விட்டுருங்க. ஹீ வெண்ட் அவுட். அங்க ஹீ வந்து அண்டர்ஸ்டுட். ஆனா ஹீ வந்து இருக்கு, அது மறைஞ்சிருக்கு, அவ்வளவுதான். அப்படிதான் வேணும் கொடுப்பாங்க. சப்ஜெக்ட் காணும். என்ன அது தள்ளிக்கடல பண்ண மாதிரி அங்கதான் போவோம். அதனால வந்து கடைசியில சப்ஜெக்ட் காணும் அப்படின்னா கஷ்டமாயிரும். சப்ஜெக்ட் அங்க மறைஞ்சிருக்கு, அதனால இருக்குன்னு நீங்க எடுத்துக்கணும். சோ ரெண்டு மெயின் கிளாஸ். என்ன சென்டென்ஸ்? காம்பவுண்ட். ஆப்ஷன் இ இருக்கிறது காம்பவுண்ட். சரி, இ காம்பவுண்ட்னா டி என்னது? டி டி யூ காம்பவுண்ட் தான். டியும் இயும் காம்பவுண்ட். அப்ப சி என்னது? இந்த ஆஃப்டர் ஒருத்தர் உள்ள வந்துட்டான் பாருங்க. அவன் என்ன கன்ஜம்ஷன். அவன் உள்ள வந்ததுனால ஒரு பாதி தான் மீனிங்கே இல்லாம போச்சு. எந்த பாதி? முதல் பாதி. ஆப்டர் ஹி ஹட் கம்ப்ளீட் ஹிஸ் ஹோம்ஒர்க்ல அவன் தன்னுடைய ஹோம்ஒர்க்கை முடித்த பிறகு இழுத்துக்கிட்டு போகுது. அது சபர்னர் கிளாஸ். அப்ப ஆப்ஷன் சி வந்து முதல் பாதி செகண்டர் கிளாஸ், அடுத்து மெயின் கிளாஸ். அப்ப என்னது? காம்ப்ளெக்ஸ். இப்ப முதல் ஆப்ஷன் ஏ பாருங்க. ஹேவிங் கம்ப்ளீட்டட் இஸ் அதானே? ஹேவிங் கம்ப்ளீட்டட் இஸ் ஹோம்ஒர்க்ல ஹேவிங் வந்து வெர்போடைய நாலாவது பகுதி. வெர்போடைய நாலாவது பகுதிக்கு பேர் என்ன? 3, 4, 5. இந்த மூணு பகுதிக்கு முந்தைய பேர் சொன்னேன். ஃபைவ் பார்ட்ஸ்ல முதல் பகுதிக்கு பேர் பிரசன்டென்ஸ்.
ஃபைவ் பர்சன்ட் ரெண்டாவது பகுதி பேரு பாஸ்ட் டென்ஸ். இந்த முதல் ரெண்டு பகுதிக்குமே பேரு ஃபைனைட் வெர்ஷன் பேரு. முதல் ரெண்டு பகுதிக்கு பேரு ஃபைனைட் வெர்ஷன் பேரு. மூணு நாலு அஞ்சு வருது பாத்தீங்களா, பாஸ்ட் பார்ட்டிசிபிள், பிரசன்ட் பார்ட்டிசிபிள், இன்ஃபினிட்டிவ். அது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து அப்படியே வந்துடும், பிரசன்ட் பார்ட்டிசிபிள் வெறுபாடு ஐஎன்சி சேர்ந்து வரும். அதுதான் இந்த ஹேவிங். இந்த ஹேவிங் வெறுபோட நாலாவது பகுதியில் உட்காந்துருக்கு. வெறுபோட நாலாவது பகுதி வந்துச்சுன்னா அது முழு வெறுப்பு அல்ல, அந்த வெறுப்பாக ஏத்துக்க கூடாது. அப்படின்னா அது என்ன அர்த்தம், நான் ஃபைனைட் வெறுப்பு. ஃபைவ் பார்ட்ஸ் தான் மூணு நாலு அஞ்சாவது பகுதியில் என்ன சொல்றோம்னா நான் ஃபைனைட் வெர்ப்ஸ் சொல்றோம். நான் ஃபைனைட் வெர்ப்ஸ் நோ டென்சஸ் அர்த்தம். நான் ஃபைனைட்னாவே நோ டென்ஸ். சோ ஹேவிங் கம்ப்ளீட்டட்ல ஹேவிங் வெறுப்பே கிடையாது, ஒழுங்கான வெறுப்பு கிடையாது. ஹேவிங் கடுத்து கம்ப்ளீட்டட் வி த்ரீல வந்திருக்குது, ஐஎன்ஜி ஒன்னு வி த்ரீ ஒன்னு, அது ரெண்டையும் நம்ம வந்து வெறுப்பாவே பார்க்க முடியாது. அது ஒழுங்கான வெறுப்பு அமைப்பு கிடையாது. அப்ப வெறுப்பு ஒழுங்கா இல்லை. அடுத்தது வெறுப்புக்கு முன்னாடி சப்ஜெக்ட் ஒழுங்கா இல்லை. அப்ப கமாவுக்கு பின்னாடி என்ன வந்திருக்கு, ஹீ வெண்ட் அவுட் வந்திருக்கு. அப்ப ஹீ வெண்ட் அவுட் என்ன கிளாஸ், மெயின் கிளாஸ். எப்பயுமே சப்ஜெக்ட் இல்ல, வெறுப்பு ஒழுங்கா இல்ல அப்படின்னு பேரு. வெறுப்பு ஒழுங்கா இல்ல, ஹேவிங் கம்ப்ளீட்டட். சப்ஜெக்ட் இல்ல, ஹேவிங் கம்ப்ளீட்டட் முன்னாடி சப்ஜெக்ட் காணும். அப்ப அது பேர் ஃப்ரேஸ் பேரு. ஆப்ஷன் ஏல முதல் பகுதிக்கு பேரு ஃப்ரேஸ், அடுத்த பகுதிக்கு பேரு மெயின் கிளாஸ், ரெண்டு சேர்ந்த சிம்பிள். அதே தான் ஆப்ஷன் பி ல. ஆப்ஷன் பி ல ஆப்டர் கொடுத்துருக்கீங்க, ஆப்டர் மீன் கன்ஜெக்ஷன் கிடையாது. ஆப்டர் ஹேவிங் கம்ப்ளீட் சொல்லப்படுறது ஃப்ரேஸ். ஏன்னா ஆப்டர் கருத்து சப்ஜெக்ட் இல்ல, சப்ஜெக்ட் கருத்து வெறும் ஐஎன்ஜி உள்ள வார்த்தை தான் வந்திருக்குது. ஐஎன்ஜி உள்ள வார்த்தை மட்டும் வந்துச்சுன்னா அது வெறுப்பு கிடையாது, முழு வெறுப்பு கிடையாதுன்னு சொல்லலாம். அதனால ஆப்டர் வந்து சப்ஜெக்ட் இது கன்வென்ஷன் மாதிரி வந்திருக்குது. ஆனா ஆப்டர் ஐஎன்ஜி வி த்ரீ எக்ஸெட்ரான்னு வந்தா அது ஃப்ரேஸ். சோ ரெண்டாவது ஆப்ஷன்ல முதல் பகுதி ஃப்ரேஸ், பின்னால் வருது மெயின் கிளாஸ். அப்ப ஏயும் பி என்ன சென்டென்ஸ், சிம்பிள் சென்டென்ஸ். சரியா சார், இப்ப அடுத்தது எழுதிங்க, I am a wealthy man. அடுத்த ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்க. இப்ப ஃப்ரேஸ்ல என்ன, மெயின் கிளாஸ்ல என்ன, சபார்டினேட் கிளாஸ்ல என்ன, சிம்பிள்ல என்ன, காம்ப்ளெக்ஸ்ல என்ன, காமன் வந்து மேலோட்டம் சொல்லியாச்சு. அடுத்து எப்படி மாறுதுங்கிறது அப்புறம் அப்புறம் பார்ப்போம். இப்ப அடுத்து எழுதிங்க, I am a wealthy man. I am a wealthy man. Wealth, wealth. சொத்தும் சோகம் செல்வம் எல்லாம் நிறைஞ்ச மனுஷன் நான். I am a wealthy. 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 I am a wealthy man. இதுல ஏ வெல்தி மேன் அண்டர்லைன் பண்ணுங்க, ஏ வெல்தி மேன் அண்டர்லைன் பண்ணுங்க. அடுத்தது அதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் சொல்லுங்க. இந்த ஐ ஆம் ஏ வெல்தி மேன் வந்து ஒரு ஆரோ மார்க் போட்டுக்கோங்க, ஆரோ மார்க் போட்டு ஆரம்பிச்சுக்கோங்க. ஆரோ மார்க் போட்டு ஐ ஆம் ஏ வெல்தி மேன். அடுத்து இன்னொரு ஆரோ மார்க் போட்டு இன்னொரு சென்டென்ஸ் சொல்லுங்க, ஐ ஆம் ஏ மேன். ஐ ஆம் ஏ மேன் who has more wealth. Who has more wealth? I am a man who has more wealth. I am a man who has more wealth. சரியா, இந்த ரெண்டுல ஏ வெல்தி மேன் அண்டர்லைன் பண்ணிட்டீங்க, ஏ வெல்தி மேன் அண்டர்லைன், ஹூ ஹேஸ் மோர் வெல்த் அண்டர்லைன், ஹூ ஹேஸ் மோர் வெல்த் அண்டர்லைன். இப்ப கீழே எழுதுங்க, க்வெஸ்சன் வந்து which sentence has, which sentence has the adjective phrase, which sentence has the adjective phrase, which sentence has the adjective phrase. இதுல எதுல அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் இருக்கு சொல்லிடலாம். ஃப்ரேஸ்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், கிளாஸ்னா வெறுப்பு இருக்கும். வெறுப்பு இருந்துச்சுன்னா அது கிளாஸ், சரியா? வெறுப்பு இல்லைன்னா அது ஃப்ரேஸ். இந்த ரெண்டே ரூல்ல நீங்க கண்டுபிடிச்சிடலாம் ஆன்சர். இதுல எது அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ், ஏ வெல்தி மேன் அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் எழுதிங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ஏ வெல்தி மேன்ங்கிறது அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ். அப்ப ஹூ ஹேஸ் மோர் வெல்த் என்னது அப்படி இல்ல சார், ஓகே செவன் ஹண்ட்ரட் கிளாஸ் கரெக்ட். அது இந்த அட்ஜெக்டிவ் கிளாஸ் அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் சொல்லுங்க, ஹூ ஹேஸ் மோர் வெல்த்ங்கிறது அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸா அட்ஜெக்டிவ் கிளாஸா? அதுல ஹேஸ்ங்கிற வெறுப்பு வந்துருக்கு பாருங்க, அதனால அது கிளாஸ், அட்ஜெக்டிவ் கிளாஸ். ஹூ ஹேஸ் மோர் வெல்த்ல ஹூ ஹேஸ் மோர் வெல்த் வந்து அட்ஜெக்டிவ் கிளாஸ். சரி, இப்ப வாங்க இது ஃப்ரேஸ் கிளாஸ் கண்டுபிடிச்சோம், அது ஏன் அட்ஜெக்டிவ்னு சொல்றீங்க? இப்ப அதை கண்டுபிடிங்க அடுத்தது. ஏன்னா
மேன்ங்கிற வார்த்தைக்கு வெல்த்தி அப்படிங்கிற வார்த்தை ஒரு பண்பை கொடுக்குது. அப்ப நவனுக்கு மேனுங்கிற நவனுக்கு எந்த வார்த்தை ஒரு குணாதிசயம் அல்லது பண்பு அல்லது கேரக்டர் கொடுக்குதோ அதுக்கு பேர் தான் அட்ஜெக்டிவ்னு பேர். அது வெறும் வார்த்தைகளாக மட்டும் வந்தால் அது பிரேசஸ், அந்த வார்த்தைகளுக்குள்ள ஒரு சப்ஜெக்டிவ் ஒரு பொறுப்பு எல்லாம் வந்திருந்தா அது அது கிளாஸ் அட்ஜெக்டிவ் கிளாஸ், அவ்வளவுதான். அடுத்தது இன்னும் இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுத்து உங்களை அண்டர்லைன் பண்ணிடுவாங்க, அது அட்ஜெக்டிவ் கிளாஸா அட்ஜெக்டிவ் பிரேசா கேட்பாங்க. இது எங்க இருக்குன்னா 6-7 எல்லாம் முடிஞ்சிருச்சு. அட்ஜெக்டிவ் அட்வெர்ப் இந்த ரெண்டுமே ஒரு 6-7 டெக்ஸ்ட் புக்ல கிளியரா கொடுத்துருக்காங்க. நீட்டா வந்து அட்ஜெக்டிவ் கிளாஸ் அட்ஜெக்டிவ் பிரேஸ் சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டு எந்த கேள்விக்கு என்ன பதிலா வந்தா, இப்ப சொன்னீங்க ஒரு மனிதனுடைய பந்தை குறிச்சா கேரக்டர் குறிச்சா அல்லது குணாதிசயத்தை சொன்னா இதெல்லாம் கிளியரா கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து ஒரு 3 பார்த்துங்க. இப்போதைக்கு டைம் கிடைக்கிறதே கடைசி 10 3 பார்த்துருப்பாங்க. சரி அடுத்தது he wants அடுத்து இதே ஒரு 6 மார்க் போட்டுங்க. he wants to go home அவன் வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறான். he wants to go home இது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். அடுத்து ஒரு எழுதிக்கங்க. He wants something. அடுத்த சென்டென்ஸ்ல he wants something that he wants to go home. Sorry, he has to go home. திரும்ப சொன்னாரு, he wants something that he has to go home. அவருக்கு ஏதோ ஒன்று தேவைப்படுது. என்ன என்றால் அவன் வீட்டுக்கு போகணுங்கிறது தேவைப்படுது. சோ ஹி வாண்ட்ஸ் சம்திங் தட் ஹி ஹேஸ் டு கோ ஹோம். இதுல தட் ஹி ஹேஸ் டு கோ ஹோம் அண்டர்லைன் பண்ணுங்க. தட் ஹி ஹேஸ் டு கோ ஹோம் அண்டர்லைன் பண்ணி இதுக்கு பேர் தான் தட் கிளாஸ் பேரு. அப்ப அது வந்து தட்டு தட்டுன்னு சொல்லல, தட் கிளாஸ் வரணும் இல்ல. தட்டுக்கு பின்னாடி ஒரு சப்ஜெக்ட், சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி ஒரு நெருப்பு, நெருப்புக்கு பின்னாடி எக்ஸெட்ரா வரும். அது மீனிங் முழுசா இருக்காது. இப்படி இப்ப கீழே எழுதிக்குங்க. ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ அண்டர்லைன் பண்ண பகுதி என்னன்னு கேட்கிறோம். ஆப்ஷன் ஏ வந்து நவுன் ஃப்ரேஸ், நவுன் ஃப்ரேஸ், நவுன் ஃப்ரேஸ். ஆப்ஷன் பி நவுன் கிளாஸ். ஆப்ஷன் பி வந்து நவுன் கிளாஸ். இது எது கரெக்ட்? கண்டிப்பா ஈஸியா தட் ஹி ஹேஸ் டு கோ ஹோம்ங்கிறது நவுன் கிளாஸ். ஏன்னா ஹீங்கிற சப்ஜெக்ட் இருக்குது, ஹேஸ்ங்கிற வெர்ப் இருக்குது. டூ கோங்கிறது வெறுப்பு கிடையாது, இன்ஃபினிட்டிவ். அது வந்து இன்ஃபினிட்டிவ் அல்லது நான் ஃபைனைட் வெர்ப், சரியா? அது இருக்கு. பிளஸ் முழுசா மீனிங் இல்ல. எதுல மீனிங் முழுசா இல்ல? தட் ஹி ஹேஸ் டு கோ ஹோம்ங்கிறது மீனிங் இல்ல. எப்படி அப்படியே தட் ஹி ஹேஸ் டு கோ ஹோம் தமிழாக்கம் பண்ணுங்க, டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. அவன் வீட்டுக்கு போக வேண்டும் என்பது, அவன் வீட்டுக்கு போக வேண்டும் என்பது, அந்த என்பதுங்கிறது தட்டு. அப்ப தட் ஹி ஹேஸ் டு கோ ஹோம், அவன் வீட்டுக்கு போக வேண்டும் என்பது அப்படி நிக்க இந்த சென்டென்ஸ் முழுசா இல்ல. அதனாலதான் அது வந்து தட் கிளாஸ் சொல்றோம், அது வந்து சபர்னேட் கிளாஸ் சொல்றோம். சோ தட்டுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே தட்டோட சேர்த்து சபர்னேட் கிளாஸ், அல்லது பேரு நவுன் கிளாஸ் பேர், நவுன் கிளாஸ் பேரு. இப்ப கீழே குறிப்பிடுவீங்க, நவுன் கிளாஸ் அல்லது நவுன் கிளாஸ் அல்லது நவுன் ஃப்ரேஸ் என்பது, நவுன் கிளாஸ் அல்லது நவுன் ஃப்ரேஸ் என்பது எது என்ற கேள்விக்கு பதிலாக வரக்கூடியது, எது என்ற கேள்விக்கு பதிலாக வரக்கூடிய பகுதியாகும், எது என்ற கேள்விக்கு பதிலாக வரக்கூடிய பகுதியாகும். ஹி வாண்ட்ஸ் முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னேன், he wants to go home. I let two go. அது இப்போ உதாரணம் பாருங்க, he wants to go home இருக்குல்ல, அது டூ கோ ஹோம் அண்டர்லைன் பண்ணுங்க. டூ கோ ஹோம் அண்டர்லைன் பண்ணி என்ன கேள்வி கேட்டா டூ கோ ஹோம் வீட்டுக்கு போறதுக்குன்னு சொல்லுவீங்க. He wants பாருங்க, அவனுக்கு தேவை எது தேவை கேள்வி நீங்களே கேட்டு பாருங்க. அவனுக்கு எது தேவை? வீட்டுக்கு போக வேண்டும் என்பது தேவை.
அப்ப என்ன கேள்வி கேட்கறீங்க? எதுன்ற கேள்வி கேட்கறீங்க? எதுன்ற கேள்வி கேட்டு எது அல்லது என்ன, இந்த எது என்னங்கிற கேள்வி கேட்டு அதுக்கு எந்த பகுதி பதிலா வருதோ அது நவுன் ஃப்ரேஸா இருக்கலாம் அல்லது நவுன் கிளாஸா இருக்கலாம், இதுதான் வித்தியாசம். இப்ப இன்னொன்னு சொல்றேன் எழுதிக்கீங்க, ஐ நோ. அடுத்த சென்டென்ஸ், ஐ நோ வாட் யுவர் நேம் இஸ். ஐ நோ வாட் யுவர் நேம் இஸ். நான் இதே சென்டென்ஸ் சென்டென்ஸ் பேட்டர்ன் கொடுத்தேன், சென்டென்ஸ் பேட்டர்ன் கொடுத்தப்ப இதே சென்டென்ஸ் கொடுத்தேன். இதனுடைய சென்டென்ஸ் பேட்டர்ன் என்னன்னு கேட்டேன். சென்டென்ஸ் பேட்டர்ன் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா இப்ப இது ஒரு ஈஸியா புரிஞ்சிடும். சரியா, சைக்கிள் ஓட்டினீங்கன்னா ஏலப்பா ஓட்டுறீங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா சைக்கிள் ஓட்டினா பைக் ஓட்டலாம், என்ன ரிலேட்டட் தானே, அது சைக்காலஜில எஜுகேஷனே படிக்கிறோம், ஒண்ணு கொஞ்சம் ரிலேட்டடானு சொல்லி. சரி, இப்ப என்ன இது, வாட் யுவர் நேம் இஸ், அண்டர்லைன் பண்ணுங்க. இது சென்டென்ஸ் பேட்டர்ல என்ன பகுதி, நீங்க அண்டர்லைன் பண்ண பகுதி வாட் யுவர் நேம் இஸ் ஆப்ஜெக்டா காம்ப்ளிமெண்டா ஏவா இல்ல WH கிளாஸா, WH கிளாஸா ஆப்ஜெக்டா காம்ப்ளிமெண்டா ஏவா. நீங்க திரும்பவும் ஆப்ஜெக்ட்ல என்ன கேள்வி கேட்கணும் சொல்லுங்க, யாரை எதை, யாரை எதைங்கிற கேள்வி கேட்டு அதுக்கு எந்த பகுதி ஆன்சரா வருதோ அதுக்கு பேர் என்னது, ஆப்ஜெக்ட். இப்ப சென்டென்ஸ் படிச்சு பாருங்க, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எது தெரியும், எது தெரியும், உங்க பேரு என்னங்கிறது எனக்கு தெரியும். அப்ப இந்த டோட்டலாவே வாட் யுவர் நேம் இஸ் ஆப்ஜெக்ட். சென்டென்ஸ் பேட்டர்ல போட்டீங்கன்னா எஸ்இஓ, WH கிளாஸ் கிடையாது, எஸ்இஓ, அது எஸ்இஓ பகுதி. அடுத்தவரை கொடுத்துரும் அதுக்குள்ளே இப்ப ஹைரார்க்கியல் நீட்ஸ் இருக்குல்ல, மாஸ்லோஸ் நீட் தியரி, அது எப்பவுமே ஒரு கேள்வி வரும். அப்ப நீ அந்த ஏழு நீட் இருக்கா, ஏழு ஆறு நீட் இருக்கல, அதை ஏழு மனப்பாடம் பண்ணி வைக்கிறேன், அது மனப்பாடம் ஒரு கேள்வி வந்து சரியா. அப்புறம் அதே போல அந்த இது இருக்கல நுண்ணறிவு ஈவுங்கிறான்ல, அதுல இருந்து ஒரு கேள்வி எப்பவுமே கேட்டுட்டு இருக்கான். அப்ப அந்த மாதிரி நீ கொஸ்டின் வச்சுக்கிற லாஸ்ட் மூணு நாலு வச்ச கொஸ்டின் எடுத்துக்கான். அப்புறம் வந்து ஏற்கனவே இதுக்கு நடந்த அவன் மாற்றுத்திறனாளி ஒரு பரிசீலனை தெரியுமா, ரிசல்ட் டெஸ்ட் நடத்துமா, அந்த கொஸ்டினை எடுத்து பாருங்க சரியா. ஒவ்வொரு கொஸ்டினை எடுத்துட்டு அது எப்படி கேட்டிருக்காங்க. இப்ப இங்கிலீஷ்னா அவர் சொல்லுவாரு காம்பிரிகன்ஸ்ல ரெண்டு கேள்வி வருது, பாரு கொஸ்டின் எடுத்து பாரு, ஒரு காம்பிரிகன்ஸ் கொடுத்து உலகையாட்ட பாருங்க, பாருங்க பிடிக்கான் ரெண்டு கேள்வி, நம்ம சின்ன வயசு படிச்சது அது உங்களுக்கு ரெண்டு கேள்வி வரும். அப்ப ரெண்டோ மூணு கேள்வி பாத்துக்கணும் சரி, ரைட். சென்டென்ஸ் அல்லது ஆக்டிவா பேசி வாசிக்கிற ஒரு கேள்வி அப்படி பாத்துக்கணும், நீ எப்படி எப்படி கேட்ட சிலபல், சிலபல் இருந்து ஒரு கேள்வி வருது, இப்படி பிரிச்சு பிரிச்சு பாரு, முப்பது கேள்வி அதுக்குள்ளே அடங்கிடு, அதை பார்த்தீங்கன்னா நீங்க அதுக்குள்ள முடிச்சிடலாம் சரி. அதுதான் கண்ட சிலபல் நீங்க கூட போனவாரு என்ன சொல்லுன்னா சிலபலா கொடுக்குறது, ஒரு பத்து பதினஞ்சு சிலபல் கொடுத்துருது கண்டுபிடிக்கிற மாதிரி. அப்படியே அது உங்களுக்கு பரிச்சயம் பார்த்தீங்கன்னா அப்புறம் உனக்கு எந்த எது வேணாலும் போட்டலாம். அதே போல டைரக்ட் எந்த அதுல இருந்து ஒரு கேள்வி வரும்ல, நாலு இருக்குல்லப்பா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் எக்ஸில் வந்து அது கொடுக்காங்க கமெண்ட் அண்ட் ரெக்கஸ்ட் நாலு, அதுல இருந்து ஒரு கேள்வி வரும். ஆக்டிவ் வாய்ஸ் பேசி வாய்ஸ் அதுல இருந்து ஒரு வரும் இல்லையா, ஜெனண்டா கேட்கறேன் நான் கேட்கறேன் இரண்டு பெருமாள் கேட்கல ஐஎன்ஜி பெருமாள் கேட்க மாட்டேன். அதனால அந்த கொஸ்டின் பேட்டர்ன் வச்சுட்டே நீ பாத்தீங்கன்னா உனக்கு கட்டாயம் கண்டுபிடிச்சலாம். அப்புறம் இன்னொரு என்ன விஷயம், இந்த தடவை டஃபா கேட்பான் ஞாபகம் டிஇடி பட்ஜெட் டஃபா வரும், பழைய மாதிரி வராது. அதனால கொஞ்சம் கவனமாப்படி இதுல நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் சரியா. இந்த மதியத்துல இருந்தே நடத்திடுவோம், மத்தியில சோசியல் வந்துருவோம், நீ பயக்காத. இப்ப ஒண்ணு இந்திய அரசியல் எப்படி ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருவோம், இந்திய அரசியல் கம்ப்ளீட்டா, ஹிஸ்டரி இந்திய ஹிஸ்டரி நம்ம புக்கில் இருந்து பத்தாவது புக்கில் இருந்து வேற ஒன்றும் வராது, ஆறு டு பத்து தான் இருக்கும் வர பெரும்பாலும் கொடுத்துருவோம். அதே போல கணக்கு நடத்தினா கணக்கு நடத்துறது உட்கார் எந்த ஓடிடாத எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லாத சரியா, கத்துக்க. அது மட்டும் பல இருக்கும் பாக்கல, ஏன்னா போனதுலேயே டிவிட்டில நிறைய பேர் ஈஸி ஈஸியா கேட்டு ஒன்னோட போடல, கூட தப்பு தப்பா பேசு ஃபர்ஸ்ட் பேப்பர் சரி செகண்ட் பேப்பர் சரி. அதே போல ஃபர்ஸ்ட் பேப்பர்ல என்விரான்மெண்ட் தெரிஞ்சு விட்டுருக்காங்க இல்லை, நம்ம கடைசி முப்பது அது எல்லாமே கலந்து வரு, ஹிஸ்டரி வரு, ஜாகிரி வரு, எக்கனாமிக்ஸ் வரு, எல்லாமே அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, முப்பது சயின்ஸ் வரு. அதனால வந்து குழப்பாத கொடுக்கறது படிச்சுக்க, ஏன்னா இப்ப புல் ஸ்விங்ல வந்து சைக்காலஜியும் இங்கிலீஷ் தான் நடத்த சொல்லியிருக்க. இனி இனி அடுத்து ஏன்னா நீ பரிச்சை வந்து இது ஏப்ரல் 29 டைம் இல்லை, நம்ம டைம் இல்லை, அதனால டக்டர் நடத்திடுவோம் சரிங்களா. சரி, இந்த கிளாஸ் கவனிங்க, அடுத்த மலையாளம் அடுத்த நான் நடத்துறேன். ஆப்ஜெக்ட் அது வந்து என்ன கிளாஸா பிரேஸாப்பா, வாட்ச் யுவர் நேம் இஸ் கிளாஸா பிரேஸா, வாட்ச்ங்கிறது கண்டிஷனு, யுவர் நேம் வந்து சப்ஜெக்ட், ஈஸ் வந்து வேர்பு. அப்ப உங்களுடைய பேர் என்னவென்று அது வாட் இஸ் யுவர் நேம்னு நீங்க டைரக்டா கேட்கறீங்க. வாட் இஸ் யுவர் நேம் கேட்டீங்கன்னா அது முழு வாக்கியம். ஆனா அந்த வாட் இஸ் யுவர் நேம் கொண்டாந்து ஐ நோவோட சேர்த்துட்டீங்கன்னா
ஐநோட சேர்த்துட்டா அது முழு வாக்கியம் அல்ல, வித்தியாசம் இருக்கு. கேள்வி வாக்கியமாக வரும்போது வெறுப்பு முதல்ல வந்துடும், அதே சாதாரண வாக்கியமா சேர்ந்துருச்சுன்னா இஸ் வந்து கடைசியில போயிடும், கடைசியில சப்ஜெக்டுக்கு பின்னால போயிடும். உதாரணத்துக்கு பையனை பார்த்து வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னா உன் பேர் என்ன சொல்லுப்பா, இது முழு வாக்கியம். ஆனா வாட் யுவர் நேம் இஸ் சொன்னீங்கன்னா உன்னுடைய பெயர் என்னவென்று, அவ்வளவுதான், உங்களுடைய பெயர் என்னவென்று இப்படி நிப்பாட்டினீங்கன்னா யுவர் நேமுக்கு பின்னாடி இஸ் இருக்குன்னு அர்த்தம். சோ வாட்ஸ் யுவர் நேம் அது நவுன் கிளாஸ், அவ்வளவுதான், அது நவுன் கிளாஸ். சரியா, ஐநோங்கிறது மெயின் கிளாஸ் தான், நீங்க எழுதுனது வந்து ஐநோ வந்து மெயின் கிளாஸ், வாட் யுவர் நேம் இஸ் நவுன் கிளாஸ். அதே நம்ம கொஞ்சம் மாத்தி சொன்னீங்கன்னா சபர்னேட் கிளாஸ், நவுன் கிளாஸ் ஒரு பாற போட்டுட்டு சபர்னேட் கிளாஸ் எழுதுங்க. வாட் யுவர் நேம் இஸ் என்பது நவுன் கிளாஸ், அதே சமயத்தில் ஒரு பார் போட்டுட்டு இது சபர்னேட் கிளாஸாக செயல்படுகிறது. வாட் யுவர் நேம் இஸ் சபர்னேட் கிளாஸ். அப்ப ஒரு சபர்னேட் கிளாஸ், ஒரு மெயின் கிளாஸ் வந்திருக்கு. என்ன சென்டென்ஸ் அது, என்ன சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். அப்ப ஐ நோ வாட் யுவர் நேம் இஸ் அப்படிங்கிறது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். சரியா, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். சரி, இது வந்து இப்ப அட்ஜெக்டிவ் கிளாஸ் பார்த்துட்டோம், நவுன் கிளாஸ் என்னன்னு ஓரளவுக்கு தெரியுது லைட்டா. அடுத்தது அட்வெர்ப் கிளாஸ்க்கு வாங்க. இப்ப அட்வெர்ப் கிளாஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். He reached the town. ஒரு சென்டென்ஸ் எழுதுங்க. He reached the town. He reached the town at sunset. At sunset. He reached the town at sunset. சூரிய மறைவின் போது அவன் அந்த ஊருக்கு வந்து சேர்ந்தான். சாயந்திரமா அந்தி பொழுது நேரத்தில் அவன் ஊருக்கு வந்து சேர்றான். So he reached the town at the sunset. இதுல அட் சன்செட் அண்டர்லைன் பண்ணுங்க. இப்ப கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா, அட் சன்செட் அண்டர்லைன் பண்ணிட்டு சேஞ்ச் த அண்டர்லைன்ட் ஃப்ரேஸ் கீழே க்வெஸ்சன் எழுதுங்க. சேஞ்ச் த அண்டர்லைன்ட் ஃப்ரேஸ், சேஞ்ச் த அண்டர்லைன்ட் ஃப்ரேஸ் இன்டு எ கிளாஸ், இன்டு எ கிளாஸ், சேஞ்ச் த அண்டர்லைன்ட் ஃப்ரேஸ் இன்டு எ கிளாஸ். சரியா, இப்ப ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் ஏ, when when the morning came, when the morning came, when the morning came, when the morning came, எப்ப காலை நேரம் வந்ததோ, எப்போது காலை நேரம் வந்ததோ, when the morning came. ஆப்ஷன் பி ல, when evening came, when evening came, when evening came, when evening came, அது ஆப்ஷன் பி. ஆப்ஷன் சி ல, as soon as evening came, as soon as evening came, as soon as evening came. ஆப்ஷன் டி ல, இருக்கும் மீனிங் மாறக்கூடாது, டென்ஸ் மாறக்கூடாது, மீனிங் மாறக்கூடாது. டென்ஸ் மாறல, அது மாதிரி தான் நான் வெறுப்பு கொடுத்துருக்கிறேன். எது கரெக்டான மீனிங்கா இருக்கும், அவன் ஊருக்கு வந்தான் அந்த சாயந்திரமா பொழுது இறங்க, அவன் ஊருக்கு வந்தான், பொழுது இறங்க ஊருக்கு வந்தான். அசுரஸ் ஈவினிங் கேமா, கண்டிப்பா மார்னிங் தப்பு. சோ மார்னிங் உறுதியா தப்பாயிருச்சு, ஈவினிங் ரெண்டு இருக்கு. When evening came, as soon as evening came. So, at the sunset, as soon as the sunset came, at the sunset,
அந்த நேரத்தில் உடனே அர்த்தம் கிடையாது. அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் அப்படிங்கிறது வேற, உடனேங்கிறது வேற. வித்தியா பிராக்ஷனல் செகண்ட்ங்கிறது அசுனஸ், அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வெண்ணு. சோ அட்டு வந்துட்டாவே அதுக்கு பொருத்தமான கன்ஜங்ஷன் வெண்ணு, அட்டுக்கு பொருத்தமான கன்ஜங்ஷன் வெண். சோ அசுனஸ் விட வெண்ணு தான் ரொம்ப பொருத்தமா இருக்கும். இப்ப கீழே எழுதுங்க, சோன்னு போட்டுங்க. சோ சோ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் இஸ் ஈக்வல் டு சோ கமா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் இஸ் ஈக்வல் டு சோ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் இஸ் ஈக்வல் டு எழுதிக்கங்க. காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் இஸ் ஈக்வல் டு ஹீ ரீச் த டவுன். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் இஸ் ஈக்வல் டு போட்டுட்டு ஹீ ரீச் த டவுன். ஹீ ரீச் த டவுன் வென் ஈவினிங் கேம். வென் ஈவினிங் கேம். When evening came. இல்ல, he reached the town under the money main class. He reached the town under the money main class. When evening came, அப்படிங்கிற அண்டர்லைன் பண்ணி, அண்டர்லைன் பண்ணி என்னது? சபார்டினேட் கிளாஸ். அவ்வளவுதான், மினிமம் ஒரு சபார்டினேட் கிளாஸ், அப்புறம் ஒரு மெயின் கிளாஸ், அது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். சரி, நான் க்வெஸ்சன் கொடுத்தேனே, அது என்ன சென்டென்ஸ்? He reached the town at sunset. அது அட்டு சன்செட் நம்ம அண்டர்லைன் பண்ணோம். அது என்ன சென்டென்ஸ்? அது என்ன சென்டென்ஸ்? ஹி ரீச்ட் தி டவுன் அட் சன்செட் என்ன சென்டென்ஸ்? ஒரே ஒரு சப்ஜெக்டா இருக்குது, ஒரே ஒரு வெர்ப் தான் இருக்குது. அட் சன்செட்ங்கிறது ஃப்ரேஸ். ஹி ரீச்ட் தி டவுன்ங்கிறது மெயின் கிளாஸ். சிம்பிள் சென்டென்ஸ். நான் கொடுத்த கேள்வி சிம்பிள் சென்டென்ஸ், நீங்க கடைசியா எழுதுறது காம்ப்ளெக்ஸ். அது தெளிய வச்சுக்கங்க. அட் சன்செட் என்பது ஃப்ரேஸ். He reached the town in the main class. So, கொடுக்கப்பட்ட கேள்வி வந்து சிம்பிள் இருக்கு, நீங்க கடைசியா இது வந்து காம்ப்ளெக்ஸ் எழுதிருக்கீங்க. சரியா? சரி, இப்ப இந்த சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காமோடனாவே ஃப்ரேஸ், கிளாஸ், இதே இப்ப இப்ப நான் சொல்லுவேன் அட்வர்ப் கிளாஸ். இப்ப நம்ம படிச்சிருந்த அட்வர்ப் கிளாஸ் கீழே முதல்ல அந்த குறிப்பு எழுதிக்கீங்க. அட்வர்ப் கிளாஸ் என்பது, அட்வர்ப் கிளாஸ் என்பது Where, when, how போன்ற கேள்விகளுக்கு பதிலாக வரக்கூடிய பகுதி. Where, when, how போன்ற கேள்விகளுக்கு பதிலாக வரக்கூடிய பகுதி. பிராக்கெட்ல அட்வெர்ப் ஃப்ரேஸ் ஆகவும் இருக்கலாம். வேர், வென், ஹவ் போன்ற கேள்விகளுக்கு பதிலாக வரக்கூடிய பகுதி. பக்கத்தில் பிராக்கெட்ல அட்வெர்ப் ஃப்ரேஸ் ஆகவும் இருக்கலாம். இது அட்வெர்ப் கிளாஸ் அட்வெர்ப் ஃப்ரேஸ்க்கான விளக்கம். இப்ப சொல்லுங்க, அட்ஜெக்டிவ் கிளாஸ்ல என்ன வரும்? அட்ஜெக்டிவ் கிளாஸ்ல ஒரு நவனுக்கு முன்னால ஒரு வார்த்தை பண்பை கொடுக்குற மாதிரி வரும். அது அட்ஜெக்டிவ் கிளாஸ், அது அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ். நவனுனா நவுன் ஃப்ரேஸ். நவுன் ஃப்ரேஸ்னா எந்த பகுதி அவங்க அண்டர்லைன் பண்ணிருக்காங்களோ அந்த பகுதி, எது என்னங்கிற கேள்விக்கு பதிலாக வரும். அட்வர்ப் கிளாஸ்னா அட்வர்ப் ஃப்ரேஸ் என்னது, எங்க, எப்ப, எப்படி, இப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக வரக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் அல்லது முழு வாக்கியம். அது வரும்போது கன்வெக்ஷனோட சேர்ந்து வரும். அது போய் அட்வர்ப் ஃப்ரேஸ் அல்லது அட்வர்ப் கிளாஸ் பேர். கிளாஸஸ் தெரிஞ்சு வச்சுக்கங்க, பிரேஸ் தெரிஞ்சு வச்சுக்கங்க. அடுத்த சிம்பிள் சென்டென்ஸ் எப்படி இருக்கும்? பிரேஸ் மெயின் கிளாஸ், சபார்டினேட் கிளாஸ் மெயின் கிளாஸ் இருந்தா காம்ப்ளெக்ஸ், மெயின் கிளாஸ் மெயின் கிளாஸ் இருந்தா காம்பவுண்ட். நீங்க வந்து எவ்வளவு நீங்க உடனே படிக்க பஸ்ல போறீங்க, சொல்லி பார்த்துட்டே போகணும். உன்ன தலையை கையை தூங்கின கூட அப்படியே அதை ஞாபகத்து வரணும், என்னென்ன கன்ஜங்ஷன்ஸ் வரும் அப்படிங்கிற சொல்லுறேன். சிம்பிள் முதல்ல போட்டுக்கோங்க. சிம்பிள் சென்டென்ஸ், சிம்பிள் சென்டென்ஸ் கீவேர்ட்ஸ், ஷார்ட்கட் மெத்தட் என்னங்கிறத சொல்லிடுறேன். சிம்பிள் சென்டென்ஸ்ல கீவேர்ட்ஸ், சிம்பிள் சென்டென்ஸ்ல வர்ற கீவேர்ட்ஸ்க்கு பேர் கன்ஜங்ஷன்ஸ் கிடையாது. கன்ஜங்ஷன்ஸ் வந்து சிம்பிள் சென்டென்ஸ்ல வராது. கன்ஜங்ஷன் சொன்னீங்கன்னா அது காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ல தான் வரும். சிம்பிள் சென்டென்ஸ்ல கன்ஜங்ஷன்ஸ் வராது. அங்க வர்றதுக்கு பேரு ஃப்ரேசஸ், ஃப்ரேசஸ் அல்லது கீவேர்ட்ஸ். இப்ப சிம்பிள் சென்டென்ஸ்ல வர்ற கீவேர்ட்ஸ் சொல்றேன், குறிச்சுங்க. ஒன்னு ஒண்ணு அப்படி கமா போட்டு எழுதிக்குங்க.
because of come on, in case of off and OF, come on, in the event of in case of, because of, in the event of. அடுத்தது ING ஐ வைத்து ஆரம்பிக்கக்கூடிய வாக்கியம் அப்படி எழுதுங்க. ING ஐ வைத்து ஆரம்பிக்கக்கூடிய வாக்கியம் ஏற்கனவே சொல்லிட்டு ஹேவிங் கம்ப்ளீட்டட் ஹிஸ் ஹோம்ஒர்க் அந்த மாதிரி வாக்கியம். ING எங்கன்னு பார்க்க கூடாது, வர்ற வெறுப்புல ING வரும், சரியா? அப்படின்னு அர்த்தம். ING வச்சு ஆரம்பிக்கிற வாக்கியம். கமா வித் ஆர் வித்தவுட் என்று ஆரம்பிக்கக்கூடிய வாக்கியம். வித் ஆர் வித்தவுட் என்று ஆரம்பிக்கக்கூடிய வாக்கியம். இப்ப நான் சொல்றதெல்லாம் சிம்பிள் சென்டென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஷார்ட்கட் மெத்தட் வரலாம். அடுத்தது owing to comma on account of comma due to அடுத்து ஆன் பிளஸ் வெர்ப் ஐஎன்ஜி ஆன் பிளஸ் வெர்ப் ஐஎன்ஜி கமா ஆஃப்டர் அல்லது பிஃபோர். ஆஃப்டர்னு போட்டு ஒரு பார் போடுங்க. ஆஃப்டர் பார் பிஃபோர் பிளஸ் வெர்ப் ஐஎன்ஜி ஆஃப்டர் பார் பிஃபோர் பிளஸ் வெர்ப் ஐஎன்ஜி அது ஏற்கனவே சொல்லி வச்சு ஆஃப்டர் ஹேவிங் கம்ப்ளீட்டட் இஸ் ஹோம்ஒர்க் அந்த வாக்கியம் எக்ஸெட்ரான்னு போட்டுருங்க. எக்ஸெட்ரா இந்த மாதிரி எல்லாம் வாக்கியங்கள் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வாக்கியங்கள் சிம்பிள் சென்டென்ஸா இருக்குன்னு அர்த்தம். அது மேற்கொண்டு அந்த டேபிள் பல மெட்டீரியல் கொடுத்துருப்போம். அது முந்தி வாங்கின 1, 2, 3, 4 வால்யூம்லாம் வாங்கியிருப்பாங்க அந்த காலத்தில், ஆதி காலத்தில் 1941 வாங்கியிருப்பாங்க. என்ன அதில் இப்போ இருக்கக்கூடிய டேபிள் போட்டிருப்போம். இது அதுவும் கிடைக்காத ஒன்றும் பிரச்சனை இல்லை. 8th, 9th, 10th, 11th டேபிள் சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காமன் இருக்கும். பல பேர் கைட்ஸ் நோட்ஸுங்களை பார்த்தீங்கன்னா தெரியும். அது நல்ல ஸ்டேண்டர்டான கிராமர் புக்கு. இப்ப நான் இங்க கொடுக்குற எல்லாமே உங்களுக்கு ரன்னன் மார்க்கின் சிவப்பு கலம் சிந்திச்சா கொடுத்துட்டு இருக்கேன். ஆனா இதுல இல்ல, இப்ப நான் சொல்ற சொந்தமா சொல்லிட்டு இருக்கேன். சில சென்டென்சஸ் மட்டும் அது வந்து எடுத்துக்கலாம் அவ்வளவு. சரி பாருங்க, அது இதெல்லாம் சிம்பிள் சென்டென்ஸ். அடுத்தது இதுல கீழே குறிப்பு எழுதிக்கல, இவைகளுக்கு பிரேசஸ் என்று பெயர். இவைகளுக்கு பிரேசஸ் என்று பெயர் சிம்பிள் சென்டென்ஸ் கீவேர்ட்ஸ் பேர் பிரேசஸ். இப்ப நம்ம இங்க இருக்கிறவங்க யாராவது தகுதி வராது, நம்ம ஆலக்குடி பசங்க யாராவது இருந்தீங்கன்னா இன்டர்வல் பிரேக்ல அந்த மைக் வேணும்னா அந்த மைக் செட் அப்படி கொஞ்சம் நகர்த்தி அணைச்சிருந்தேன். சோ இங்கிட்டு அங்க ரெண்டு பக்கம் கேட்கிற மாதிரி பாத்துக்கோங்க, சரிங்களா? அது வர ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் நகர்த்தி வச்சு கடைசி அப்புறம் கேட்கும் அப்புறமே. சரி அடுத்தது இப்ப காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் சொல்லிருக்கீங்க. காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் இதில் வரக்கூடிய கன்ஜங்ஷன்ஸ்களுக்கு சபார்டினேட் கன்ஜங்ஷன்ஸ் என்று பெயர். சபார்டினேட் கன்ஜங்ஷன்ஸ் என்று பெயர் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் இஸ் ஈக்வல் டு ஒரு ஆறாம் மார்க் போடுங்க. அடுத்த வரியில காம்ப்ளெக்ஸ் இஸ்இக்வல்டு அல்லது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் இஸ்இக்வல்டு கன்ஜங்ஷன் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் ஷார்ட் ஆகிடுங்க. கன்ஜங்ஷன் CON போட்டா போதும். நீங்க நியூஸா இருந்தீங்கன்னா நான் போற ஸ்பீடுக்கு ஒத்து வராது. கன்ஜங்ஷன் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் வெர்பு பிளஸ் எக்ஸெட்ரா subject verb etc comma திருச்சுவே conjunction plus subject plus verb plus etc comma மறுபடியும் subject verb etc என்று வாக்கிய அமைப்பு காணப்படும்.
என்று வாக்கிய அமைப்பு காணப்படும், என்று வாக்கிய அமைப்பு காணப்படும். அதுக்கு கீழே இருக்கீங்க, உதாரணம் வந்து உதாரணம், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. தமிழ் எழுதக்கூடாது, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. வேர் தேர் இஸ் எ வில் தேர் இஸ் எ வே. வேர் தேர் இஸ் எ வில் தேர் இஸ் எ வே. வேர் தேர் இஸ் எ வில் தேர் இஸ் எ வே. வேர் தேர் இஸ் எ வில் தேர் இஸ் எ வே. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஏற்கனவே சொல்லிட்டு ஆரம்பத்திலேயே தயவு செய்து அந்த மண்டபத்தில் இருக்கும்போது சொன்னேன், ஆரம்பத்தில் வந்தவங்களுக்கு கோணார போய் பாருங்க, எல்லாரும் கோணார பாருங்க, நைன்த்ல இருந்து கோணார பார்த்துன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க. உதாரணத்துக்கு, ஆல் டேஸ் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு, பெட்டா விச்சா வாட்டா ஹூவான்னு கேட்பாங்க. ரிலேட்டிவ் பிரனோன்ங்கிற சாப்டர்ல இது மாதிரி ஏதோ ஒரு பழமொழியை வருஷம் வருஷம் கொடுத்துறாங்க. பழமொழியை கொடுத்து நடுவில் டேஸ் கொடுத்துறாங்க. இப்ப பழக பழக பாலம் பிடிக்கும், ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ட். ஃபெமிலியாரிட்டின்னு கொடுத்து டேஷ் கொடுத்துருவாங்க, கண்டெம்ட்னு கொடுத்துருவாங்க. ஃபெமிலியாரிட்டி அப்படின்னா ஃபேமஸ், கண்டெம்ட்னா அடுத்தவங்களை பார்த்தாவே வெறுக்கிறது. பிரீட்ஸ் அப்படின்னா வளர்த்து விடுறது. பயாலஜி டீச்சர் தெரியும் பிரீதிங், சரியா? அதை வளர்த்து விடுறதுன்னு அர்த்தம். அதுல ஆப்ஷன் ஏ வந்து பிரீடு, ஆப்ஷன் பி வந்து பிரெட், ஆப்ஷன் சி வந்து பிரீடிங், ஆப்ஷன் டி வந்து பிரெட்ஸ், சரி பிரீட்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. சோ ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கரெக்டான ஆன்சர். நமக்கு நல்லா தெரிஞ்ச பழமொழியை கையில கொடுத்து வெறுப்ப கேட்டாலும் குழப்பிடுவோம் நம்ம. அது கிடையாது, தமிழ் பாடங்களே ஒரு இங்கிலீஷ்ல பழமொழி இருக்கு, வாங்கி எடுத்து பாத்துருங்க. உண்மையிலும் படிக்க ஆரம்பிச்சோம்னா இந்த புள்ளித்தலைமை கம்மியில தான் கொடுத்துருக்கேன் இன்னைக்கு. அது வந்துருக்கு, அதை எடுத்து அது எல்லா சாப்பிட்டையும் வாசிச்சு பார்க்கவே மாறினாலும் ஆகும். அப்ப என்ன படிச்சு முடிக்கிறது? சரி, அதனால ஒண்ணு கவலைப்பட வேண்டியதில்லை. என்ன கொஞ்சம் இந்த ரெண்டு மாசத்துக்கு மட்டும் இந்த வேலை காலத்துல ஓரமா உட்கார வச்சுட்டு, ஒரு ஒரு மாசத்துக்கு தயவுசெய்து மாமனார் மாமியார் காலில் விழுந்து அவளுக்கு எல்லாமே பிள்ளையை பார்க்க வச்சுக்கிட்டு, இந்த அங்க ஒரு தம்பி உட்காந்துருக்கு, அங்க ஒரு குழந்தை வச்சு ஒரு பொண்ணு உட்காந்துருப்பாவோம், இதை பார்க்கும்போது கஷ்டமா இருக்கும். அவங்க கையில கொடுத்துட்டு அதுக்காக பெரிய நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்காதுங்க. பெருமெண்டாவே அவங்க வீட்டுக்கு போகணும், வீட்டுல வச்சு பாருங்க, காப்பாத்தி பாருங்க, உங்க வாழ்க்கையோட பண்பு ஒரு உயர்வு வருதுன்னு பாருங்க. அவங்க வெளியில துரத்து விட்டோம்னா அடுத்த நிமிஷம் நமக்கு பிபி பிரஷர் பண்பு எல்லாமே போயிடும், எல்லாம் எக்கிட்டதான் போயிடும். சரி பாருங்க, சரி பேசுறா. சரி அடுத்தது, வேர் தேர் இஸ் எ வில் தேர் இஸ் எ வே. வேர் வந்து தவணி கட்சி, வேர் தேர் இஸ் எ வில் வேர் வந்து தவணி கட்சி. சரி, வேர் அண்டே மனுக்குமே கண்டிஷன், எங்கே மனம் இருக்கின்றதோ அங்கு மார்க்கம் உண்டு. தாகூர் பிரியாணி எழுதியிருக்காரு, தாகூர் ஒரு கவிதை எழுதியிருக்காருல, எங்கே எங்கே மனம் இருக்கிறது, எங்கே மார்க்கம் இருக்கிறது, எங்கே பண்பு இருக்கிறது, எங்கே என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் அன்பு கிடைக்கின்றது, அங்கே என் தந்தையை என்னை இட்டு செய்வாயாக எழுதியிருக்காரு. அதான் இருக்காரு, ஓ மை ஃபாதர் அப்படின்னு போக நினைக்கிறேன். சோ அந்த பேர் வரும், வேர் தேர் இஸ் எ நாலேஜ், வேர் தேர் இஸ் எ வில், where there is, where there is, where there is, there into the heaven of abode you lead my by soul of the river. என்னுடைய ஆன்மாவை அங்கே இழுத்து செல்வாராக அப்படின்னு ஒரு கதை, அது பழைய காலத்தில் படிச்சிருந்தாங்க, உங்களுக்கு நிமிஷம் வாங்கி எடுத்து பார்த்துக்கங்க. சரி அடுத்தது, இந்த ஷார்ட்கட் மெத்தட்ல வரக்கூடிய சபார்டினேட் கன்ஜங்ஷன்ஸ் என்னென்னு சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. கன்ஜங்ஷன்ஸ் அடுத்தவங்க, இப்ப வென் ஆரம்பிங்க, வென் நான் சொல்ல சொல்ல எழுதிட்டே வாங்க. வென் கமா, வேர் வேர் கமா, ஒயில் ஒயில் டபிள்யூ ஹெச் ஐஎல்இ ஒயில் கமா, வாட் வாட் கமா, மொத்தத்துக்கு டபிள்யூ ஹெச் வேர்ட்ஸ் போடுங்க, டபிள்யூ ஹெச் வேர்ட்ஸ் கமா போட்டுட்டு டபிள்யூ ஹெச் வேர்ட்ஸ் கமா கமா போட்டுட்டு தட் 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 கமா, சோ தட் சோ தட் சோ தட் கமா, இஃப் இஃப் இஃப்க்கு இருக்கு அன்லஸ் அன்லஸ் ஆஸ் சின்ஸ் பிகாஸ் ஆஸ் அஸ் வந்து ஏஎஸ் அஸ் வந்து ஏஎஸ் அஸ் சின்ஸ் பிகாஸ் அஸ் கமா சின்ஸ் கமா பிகாஸ் இந்த பிகாஸ் அந்த நீங்க வச்சுக்கோங்க, ஏமாண்டாங்க கொஸ்டின் இப்படிதான் கேட்பாங்க. பிகாஸ் கொடுத்தா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்,
பிகாஸ் எடுத்து ஆஃப் வந்துச்சுன்னா சிங்கிள் சென்டென்ஸ். அது கேட்ட பாத்துக்கோங்க சரியா. அடுத்தது தோ ஆல் தோ ஈவன் தோ, தோ ஆல் தோ ஈவன் தோ, தோ ஆல் தோ ஈவன் தோ, ஆஃப்டர் பிஃபோர், ஆஃப்டர் பிஃபோர், அசுனஸ் 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 கமா. அடுத்தது ஈவன் இஃப், ஈவன் இஃப், ஈவன் இஃப், ஈவன் இஃப் கமா, அசிப் அசு இஃப், அசு இஃப், ரெண்டு ரெண்டு தனித்தனி வார்த்தை ஆனா ஒரே குரூப். ஈவன் இஃப் கமா, அசிப் கமா, ஆஸ் தோ, ஆஸ் தோன்றது ஒரே குரூப். ஆஸ் தோ அசு வந்து யூஎஸ், ஆஸ் தோ கமா, நாட் ஒன்லி பட் ஆல்சோ, நாட் ஒன்லி பட் ஆல்சோ, நாட் ஒன்லி ஒரு சின்ன கிளாஸ் போட்டுட்டு பட் ஆல்சோ கமா. ஐதர் ஆர், ஐதர் ஆர், ஐதர் டேஷ் ஆர், நம்ம எய்தர் எய்தர் சொல்லுவோம், எய்தர் இல்ல ஐதர் டேஷ் ஆர், ஐதர் ஆர் கமா, நைதர் நார், நைதர் நார், நைதர் நார் கமா, தோ கமா, சரி நைதர் நார் கடுப்பு, தோ டேஷ் போட்டு எட்டு, தோ எட்டு, தோ டேஷ் எட்டு, எட்டு வந்து ஒய்யிட்டு தோ போடுங்க, தோ போட்டு ஒரு சின்ன டேஷ் போடுங்க, எட்டுன்னு போடுங்க, பட்டு வராது எட்டு வரும். இங்கிலீஷ்ல தோ வந்துச்சுன்னா பட்டு வராது, ஆனா தோ வந்துச்சுன்னா எட்டுங்கிற வார்த்தை நடுவில் வரும். அது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பிரஷன் இருக்கு. எக்ஸெட்ரான்னு போட்டுக்குங்க, எக்ஸெட்ரா. இது எல்லாமே உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல வரக்கூடிய கன்ஜெக்ஷன்ஸ். ஆமா சரி. அது ஸ்டில்லு ஸ்டில்லு டில்லு அன்டில்லு, அது ஒரு குரூப் இருக்கு. அது எழுதிச்சுங்க, ஸ்டில் டில் அன்டில், ஸ்டில் டில் அன்டில், இதெல்லாம் காம்ப்ளெக்ஸ் தான். சிம்பிள் ஒரு ரெண்டு விட்டுருக்குன்னு சொல்றேன், குறிச்சுக்கல. சிம்பிள் சென்டென்ஸ்ல இன்ஸ்பைட் ஆஃப், சிம்பிள் சென்டென்ஸ்ல இன்ஸ்பைட் ஆஃப், இன்ஸ்பைட் ஆஃப், சிம்பிள் சென்டென்ஸ்ல எழுதிக்கல, இன்ஸ்பைட் ஆஃப் கமா, டிஸ்பைட் டிஸ்பைட் D-E-S-P-I-T-E, in spite of, comma, despite. அது அங்க எழுதி வச்சுக்கோங்க. இப்ப சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் கீவேர்ட்ஸ் சொல்லியாச்சு. அடுத்தது காம்பவுண்ட் சென்டென்ஸ் எழுதிக்கோங்க. காம்பவுண்ட் சென்டென்ஸில் வரக்கூடிய கன்ஜம்ஷன்ஸ்களை காம்பவுண்ட் சென்டென்ஸ் போட்டு குறிப்பு எழுதிக்கோங்க. காம்பவுண்ட் சென்டென்ஸ் வரக்கூடிய கன்ஜம்ஷன்ஸ்களை, காம்பவுண்ட் சென்டென்ஸ்களில் வரக்கூடிய கன்வென்ஷன்ஸ்களை கோஆர்டினேட் கன்வென்ஷன்ஸ், கோஆர்டினேட், கோஆர்டினேட் கன்வென்ஷன்ஸ், கோஆர்டினேட் கன்வென்ஷன்ஸ் என்று அழைக்க வேண்டும், கோஆர்டினேட் கன்வென்ஷன்ஸ் என்று அழைக்க வேண்டும், கோஆர்டினேட் கன்வென்ஷன்ஸ் என்று அழைக்க வேண்டும், கோஆர்டினேட் கன்வென்ஷன்ஸ் அழைக்க வேண்டும். உதாரணங்கள், உதாரணம் எழுதிக்கோங்க. அண்டு அண்டு கமா, அண்டுக்கு அடுத்து ஒரு இந்த ஊர்ல சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் பெரிய பண்ணக்காரங்க வகையறான்னு சொல்லுவாங்கல்ல, பெரிய பண்ணக்காரங்க வகையறா, அது மாதிரி எழுதிக்கோங்க. அண்டு கமா, அண்டு சோ, அண்டு சோ கமா, அண்டு அண்டு தென், அண்டு தென், அண்டு தென், அண்டு தென் கமா, அண்டு வகையரா, அண்டு வகையரான்னு சொல்லுங்க, அண்டு வகையரா. இந்த மாதிரி வந்துச்சுன்னா அண்டு 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 அண்டு, அண்டு வகையரா, அன்சோ சொல்றேன், அன்சோ அண்ட் இமீடியட்லி, அண்ட் அட் ஒன்ஸ், அண்ட் அட் பிரசன்ட், அண்ட் அட் திஸ் மொமெண்ட், அண்ட் ஆஃப்டர்வர்ட்ஸ், அண்ட் பிஃபோர் தட் சரியா, அண்ட் இன்ஸ்டன்ட்லி, இந்த மாதிரி வரலாம் அண்டு வகையரா. இதெல்லாம் இப்படி எல்லாம் வந்து அது காமெடி சென்டென்ஸ் அர்த்தம். அப்புறம் கமா போடுங்க, அண்டு வகையரா இருக்குமே கமா, கமா போடுது. ஆர் ஆர் வந்து ஓ ஆர், ஓ ஆர் ஆர். அப்புறம் அடுத்தது ஆர் எல்ஸ், ஆர் எல்ஸ், ஆர் எல்ஸ், தனித்தனி வார்த்தைகள் ஆனா ஒரே குரூப்.
or else, comma, otherwise, comma, but, comma, yet, comma, வெறும் சோ மட்டும் போடுங்க. சோ எஸ் சோ அண்டு சோ இருக்கு, அதோட வெறும் சோ மட்டும் கமா. தேர்ஃபோர், வெறும் தேர்ஃபோர் மட்டும் போடுங்க. தேர்ஃபோர் கமா. அண்ட் ஹென்ஸ் இந்த ஹென்ஸ் கொஞ்சம் வித்தியாசமானதுனால தனியா சொல்றேன். அண்ட் ஹென்ஸ், ஹென்ஸ் வந்து HENCE அண்ட் ஹென்ஸ் எக்ஸெட்ரா, இதெல்லாம் காமன் சென்டென்ஸ் வரக்கூடிய கன்ஜங்ஷன்ஸ். இந்த கன்ஜங்ஷன்ஸ் வச்சு நீங்க கொடுத்துக்கிற வாக்கியம் எதுவும் கண்டுபிடிச்சிடலாம். இப்ப உதாரணத்துல இருந்து உதாரணத்துக்கு எழுதிங்க சென்டென்ஸ். ஹி ஒரு சென்டென்ஸ் எழுதிக்கங்க. ஹி டைட் இன் ஹிஸ் நேட்டிவ் வில்லேஜ். He died in his native village. இது என்ன சென்டென்ஸ்? ஆப்ஷன் ஏ சிம்பிள், ஆப்ஷன் பி காம்ப்ளெக்ஸ், அந்த மாதிரி ஒரு பொண்ணு பி காம்ப்ளெக்ஸ், இருக்குது பி காம்ப்ளெக்ஸ் இருக்கா? ஆப்ஷன் பி காம்ப்ளெக்ஸ். ஆப்ஷன் சி காம்பவுண்ட், ஆப்ஷன் டி நன் ஆஃப் எபோ, இவ்வளவு ஒரு கீ வேர்ட்ஸே காணுமே. சிம்பிள் சென்டென்ஸ்னா இன்கேஸ் ஆஃப், இந்த ஈவெண்ட் ஆஃப், ஓயிங் டு, டிஸ்பைட், இன்ஸ்பைட் எல்லாம் வரணும், அதை எதுவுமே வரல. காம்ப்ளெக்ஸ்னா வென்னும் ஒயிலு இப்போ அன்லெஸ் டபிள்யூஹெச் வேர்ட்ஸ் எல்லாம் வரணும், அதுவும் காணும். காமன்னா ஆறு பத்து எட்டு அண்டு இது வரணும், அதையும் காணும். எதுவுமே இங்கே நன்மை தேவைதானே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு வாக்கியம் வந்து அந்த வாக்கியத்தில் ஒரே ஒரு வெறுப்பு வந்தால் அது குறிச்சு வச்சுக்க கீழே. ஒரு வாக்கியத்தில் ஒரு இடத்தில் மட்டும், ஒரு வாக்கியத்தில் ஒரு இடத்தில் மட்டும் டென்ஸை கொடுக்கக்கூடிய டென்ஸ், ஒரு வாக்கியத்தில் ஒரு இடத்தில் மட்டும் டென்ஸை கொடுக்கக்கூடிய வார்த்தை அல்லது வார்த்தைகள், வெறுப்பாக வந்திருந்தால், அது சிம்பிள் சென்டென்ஸ், அடுத்த பாயிண்ட், அடுத்த பாயிண்ட்ல இரண்டு வெறுப்புகள் அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட வெறுப்புகள் வந்திருந்தால், இரண்டுக்கு மேற்பட்ட வெறுப்புகள் வந்திருந்தால் அது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஆகவோ, அல்லது காம்பவுண்ட் சென்டென்ஸ் ஆகவோ இருக்கலாம். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஆகவோ அல்லது காம்பவுண்ட் சென்டென்ஸ் ஆகவோ இருக்கலாம். ஒரு வெறுப்பு வந்திருந்தால் ஒரே ஒரு வெறுப்பு, மீன்ஸ் ஃபைனைட் வெறுப்பு, ஒரே ஒரு வெறுப்பு வந்திருந்தா அது சிம்பிள். ஒன்றுக்கு மேற்பட்ட வெறுப்பு அல்லது டென்ஷன் கொடுக்கக்கூடிய வெறுப்பு அல்லது ஃபைனைட் வெறுப்பு வந்திருந்தா அது காம்ப்ளெக்ஸ் அல்லது காம்பவுண்ட். இப்ப நான் கொடுத்த சென்டென்ஸ்ல எத்தனை வெறுப்பு இருக்கு? ஒரே ஒரு வெறுப்பு தான் இருக்கு. ஒரு வெறுப்பு டைடு, அது ஒண்ணுதான் வெறுப்பு. டைடு என்ன டென்ஸ்? பாஸ்ட். பாஸ்ட்ல என்ன பாஸ்ட்? சிம்பிள் பாஸ்ட். சிம்பிள் சொன்னாலே கூட யாரும் வரமாட்டாங்க. ஒரே ஒரு வார்த்தை தனியா அனாதே உட்காந்துருந்தேன்னு வச்சுக்கீங்களேன், அவனே சிம்பிள். ரெண்டு வார்த்தை வந்திருக்க எங்கன்னா ஃபியூச்சர்ல வரும். அந்த மாதிரி ஃபியூச்சர்ல மட்டும்தான் ரெண்டு வார்த்தைகள் வெறுப்பா சிம்பிள் ஃபியூச்சர்ல வரும். அது எதுக்குன்னு மில்லு சேலை சேர்ப்பாங்க அதனால. ஆனா பிரசன்ட் பாஸ்ட பொறுத்தளவு ஒரே ஒரு வார்த்தை தனியா உட்காந்துருக்கோம். ஒன்னு கோ அல்லது கோஸ்,
அல்லது கம்பு, அல்லது கம்ஸ், அல்லது டை, அல்லது டைஸ், அல்லது டைடு. இது போன்ற கூட இசு வாச வேசு இல்ல கேவஸ் சுட்டு கேவல் எதுவும் வரல. தனியா இருக்க தனியா இருந்தா ஒண்ணு அது சிம்பிள் பிரசன்ட், அல்லது சிம்பிள் பாஸ்ட். ஈஸியா கண்டு சொல்லலாம். அப்ப ஒரு வருப்பம் வந்தா சிம்பிள் சிம்பிள் சென்டென்ஸ் கிடைச்சிருக்கு. சரி, இந்த ஆன்சர் வந்து சிம்பிள் சென்டென்ஸ். சரி, அடுத்த க்வெஸ்சன் இதுவே எழுதிக்கோங்க. ஆல் தட் கிளிட்டர்ஸ், அதோட பிரேக் விட்டுலாம். ஆல் தட் கிளிட்டர்ஸ், ஆல் தட் கிளிட்டர்ஸ், ஆல் தட் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு. ஆல் தட் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு எழுதிக்கோங்க. All that glitters is not gold. இது மாதிரி நல்ல ஃபேமஸான சென்டென்ஸா இருக்கும். ஆனா இது சிம்பிளா காம்ப்ளெக்ஸா காமெண்டா நமக்கு தெரியாம போயிருக்கும். இப்படிதான் தெட்டுல கேட்கிற கேள்வி வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா தெரியும். ஏன்னா ஒரு வகையில நம்ம எல்லாம் ஐஏஎஸ் கொஸ்டின் இருந்தா நம்ம டீச்சர்ஸ் பள்ளி என்ன கேள்வி கேட்டாலும் நம்ம மனசு உடைஞ்சு போயிடக்கூடாது. அதுக்காக சைக்காலஜிங்கிற பாடத்தை முதல்ல வச்சிருக்கோம். முதல் 30 கேள்வி வந்து சைக்காலஜி. உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. 30 கொஸ்டின் தாங்குறியா? தாங்குவா? தாங்க முடியாதா? இதே முதல் சொல்லுங்க. ஆல் தட் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு என்ன வாக்கியம்? ஆப்ஷன் ஏ காம்ப்ளெக்ஸ், ஆப்ஷன் ஏ வந்து காம்ப்ளெக்ஸ், ஆப்ஷன் பி காம்பவுண்டு, ஆப்ஷன் பி வந்து காம்பவுண்டு, ஆப்ஷன் சி வந்து சிம்பிள். அந்த மூணு போறோம். மூணு ஏதாவது சொல்லுங்க. காம்ப்ளெக்ஸா என்ன வந்திருக்கு? வெரி குட், கரெக்டா கண்டுபிடிச்சிங்க. டெட் வந்திருக்கு. டெட் வந்துட்டே ஒரு காம்ப்ளெக்ஸ். கஷ்டமரம் ஈஸியா. நம்ம எப்படி மாத்திரம் இருக்கிறோம் போக வேண்டாம், ஷார்ட்கட்லயே போயிடலாம் ஈஸியா. சரி, வந்து ஒரு 2-3 கொஸ்டின் தர்றேன். அதுக்கடுத்து நம்ம ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்க்கலாம். ஏன்னா 2-3 வாரமா ஒரு தம்பி ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் நடத்தணும் நடத்தணும்னு எல்லா கிராமம் சொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரியா, பாப்பா அடுத்து அடுத்து இருக்க எல்லா பேசுமே தான். முதல்நிலை பொருளுக்கு வந்து தேவை வரும். So for all the primary purposes, you have to omit that. For all the secondary purposes, you should not use that. So if you should use that. So yeah. Now we know that there is one secondary purpose. There is one primary purpose. One school is there. One school is there. I am going to school. I am going to study. School is there. 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 சொல்லிக் கொடுக்கிற இடமா இருந்து அப்பா அம்மா பிள்ளைங்களை பார்க்க போற இடமா இருந்துச்சுன்னா தேவை வரும். இப்ப நம்மள டீச்சர்ஸ், வி ஆர் கோயிங் டு தர் ஸ்கூல்ஸ், தே போடணும். டீச்சர்ஸ் எல்லாருமே தே போட சொல்லுங்க. பசங்களை மட்டுமே தே போடாத சொல்லுவாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல், ஸ்கூல், கிளினிக், மாஸ்க், சர்ச், டெம்பிள், வழிபாட்டு தலங்கள், மார்க்கெட்ஸ், அப்ப சந்தைகள், வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள், எல்லாத்துக்கும் போடணும். ஒரு ஆபீஸ் என்ன, ஐ ஆம் கோயிங் டு ஜெயில் சொல்றாரு. I am going to jail. அவர் ஜெயில நேரம் நடக்கிற மனுஷன். ஐ எம் கோயிங் டு ஜெயில், நான் வந்து சிறை கைதின்னு அர்த்தம். ஐ எம் கோயிங் டு பேர் ஜெயில், நான் அங்க ஆபீசரா இருக்கேன்னு அர்த்தம். பேர் போடலைன்னா அவர் கைதியா இருக்காரு. பேர் போட்டீங்கன்னா அந்த இடத்துல அவர் ஆபீசரா இருக்காரு. அந்த ஒரு 3 எழுத்து உள்ள வார்த்தை உங்களை உச்சத்துல வந்து நிப்பாட்டிடும். பாத்துருங்க, பாருங்க. இப்ப அடுத்து ஆப்ஷன் ஏ எழுதிக்கிறாரு. ஆப்ஷன் ஏ வந்து அங்க இருக்கிற சென்டென்ஸ் பாருங்க. அப்படியே நான் மாத்தி மாத்தி சொல்லுவேன். இப்ப ஏ, ஐ ஹேட் டு கோ டு ஹாஸ்பிட்டல், கம் ஆன் கம் ஆன், பிகாஸ் ஐ ப்ரோக் மை ஆங்கிள் இன் யுவர் ஃபுட்பால் மேட்ச். நான் சொல்ற ஒரு பாத்துருங்க, பாத்துட்டு நீங்க வந்து எழுத ஆரம்பிச்சுங்க. நான் சொல்றேன், ஆப்ஷன் ஏ வந்து ஐ ஹேட் டு கோ டு ஹாஸ்பிட்டல் பிகாஸ் ஐ ப்ரோக் மை ஆங்கிள் இன் யுவர் ஃபுட்பால் மேட்ச். I had to go to the hospital, come on, because I broke my ankle in a football match. I had to go to the hospital, come on, because I broke my ankle in a football match. I put option B, I broke my ankle in a football match,
I broke my ankle in a football match. Come on. So, I had to go to hospital. அடுத்த ஆப்ஷன் சி ல ஆப்ஷன் சி வந்து ஐ ஹேட் டு கோ டு ஹாஸ்பிட்டல் ஆப்ஷன் சி வந்து ஐ ஹேட் டு கோ டு ஹாஸ்பிட்டல் கமா சோ கமாங்கிறது சோ ஐ broke my ankle in a football match. Option C, I had to go to hospital, so I broke my ankle in a football match. Option D. Having broken my ankle in a football match, I had to go to hospital. I broke my ankle in a football match, and had to go to hospital. இதுக்கு ஆப்ஷன் ஏ வந்து ஐ ஹேட் டு கோ டு ஹாஸ்பிட்டல் பிகாஸ் ஐ ப்ரோக் மை ஆங்கிள் இன் எ ஃபுட்பால் மேட்ச். ஆப்ஷன் பி ஐ ப்ரோக் மை ஆங்கிள் இன் எ ஃபுட்பால் மேட்ச் சோ ஐ ஹேட் டு கோ டு ஹாஸ்பிட்டல். ஆப்ஷன் சி ஐ ஹேட் டு கோ டு ஹாஸ்பிட்டல் கமா சோ ஐ ப்ரோக் மை ஆங்கிள் இன் எ ஃபுட்பால் மேட்ச். ஆப்ஷன் சி ஹேவிங் ப்ரோக்கன் மை ஆங்கிள் இன் எ ஃபுட்பால் மேட்ச் கமா ஐ ஹேட் டு கோ டு ஹாஸ்பிட்டல். இப்ப சிம்பிள் சென்டென்ஸ் ஏற்கனவே கொடுத்த குறிப்பை பார்த்தோன்னா ஈஸியா அடிச்சிடலாம். ஒரே ஆன்சர் ஒரே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஈஸி ஆன்சர் டி கடைசி ஆப்ஷன் கரெக்ட். ஹேவிங் ப்ரோக்கன் ஐஎன்டி உள்ள வார்த்தையை வச்சு ஒரு ஆக்ஷன் ஒரு செயல் அல்லது ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிச்சா அது சிம்பிள் சென்டென்ஸ். அதே ஏல என்ன தப்பு பிகாஸ் உங்களுக்கு பிகாஸ் அங்க பிகாஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் ஆப்ஷன் ஏ வந்து காம்ப்ளெக்ஸ் இருக்கு ஆன்சர் கரெக்ட் தான் ஆப்ஷனுடைய சென்டென்ஸ் கரெக்ட் மீனிங் கரெக்ட் அந்த சென்டென்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் இருக்கு. ஒன்னு கீழே குறிப்பு எழுதிக்கங்க கீழே குறிப்பு எழுதுங்க ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் கீழே குறிப்பு எழுதுங்க ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் அதே மட்டுமே சொல்றேன் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் கமா active voice passive voice come on active passive voice come on degrees of comparison come on question tag degrees of comparison come on question tag come on சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் போன்ற கிராமர் பகுதிகளில் கேள்வியிலிருந்து பதிலை எழுதும்போது டென்ஸ் மாறாமல் கமா மீனிங் மாறாமல்
ஸ்பெல்ஸ் மாறாமல் தன்னோட மீனிங் மாறாமல் ஆன்சர் எழுத வேண்டும். ஆன்சரை எழுத வேண்டும். ஸ்பெல்ஸ் மாறாமல் மீனிங் மாறாமல் ஆன்சரை எழுத வேண்டும் அல்லது ஆன்சர் இருக்க வேண்டும் அல்லது ஆன்சர் இருக்க வேண்டும். அடுத்த பாயிண்ட், அடுத்த பாயிண்ட், ஆனால் ஆனால் டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச், ஆனால் டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச்சில் டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச்சில் டென்ஸ் மாறலாம், டென்ஸ் மாறலாம், டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் டென்ஸ் மாறலாம். மீனிங் மாறக்கூடாது, டென்ஸ் மாறக்கூடாது, இவங்க எல்லாமே ஒரே டென்ஷன் தான் இருக்கு. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, சி எல்லாமே பாஸ்ட் டென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் பாஸ்ட் டென்ஸ் தான் இருக்கு. சோ டென்ஸ் மட்டும் பிரச்சனை இல்லை. சோ அதனால வந்து ஆப்ஷன் ஏ வந்து காம்ப்ளெக்ஸ் தான் கரெக்டா இருக்கு. பி என்னப்பா காம்பவுண்ட், பி வந்து பாருங்க சோ இருக்கு பாருங்க, கமல் வந்து சோ வந்துருக்கு. கமல் வரலன்னா அண்டு போட்டுப்பாங்க. சோ வந்து அண்டு சோ வரும் அல்லது வெறும் சோ வரும். அண்டு சோ வந்து கமா வராது, அண்டு வரலன்னா கமா போடுவாங்க. இந்த சோ தேர்ஃபோர் இந்த மாதிரி வார்த்தைகள் கமா வந்துச்சாலும் வரலனாலும் அது கமா வந்தாலும் சரி கமா வரலன்னா அண்டு வரும். அப்படி இருந்தா காம்பவுண்ட் அர்த்தம். சோ ஏ பி காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட். சீல பார்த்தோம்னா அப்படியே மீறி மாறி போச்சு. நான் ஆஸ்பத்திரிக்கு போனோம் மீறி என்ன ஆசன் சீல மீனிங் பாரு. நான் ஆஸ்பத்திரிக்கு போகணும் அதனால நான் காலை உடைச்சுக்கிட்டேன், அதனால நான் காலை உடைச்சுக்கிட்டேன். இதே ஒருத்தன் முந்தைய தெரிஞ்சா அவன் என்ன பண்ணா, மூணு மாசம் பனி சுவிட்சர்லாந்து மாசத்துல பனி கொட்டுது, அதனால வெளியே தாங்க முடியல, ஜெயிலு போகணும்னு ஆசைப்படுறான். பனி காலம் மூணு மாசம் ஜெயிலு போகணும்னு ஆசைப்படுறான். ஜெயிலு வர சாப்பாடு கொடுப்பாங்க, பாதுகாப்பா பார்த்துக்குவாங்க, ஒரு முறை ஹீட்டா இருக்கும். பஸ் ஸ்டாண்ட் போறான், ஒரு போலீஸ் ஆபீசர் நிக்கிறாரு, அவர் மேல போய் பாஞ்சு மேல அமுக்கிறான், அவன் ஓய் பிடிச்சு தள்ளி விட்டுறாரு, போறா நாயே அப்படின்னு போய் விழுந்துறான். என்னை அரெஸ்ட் பண்ணு, என்னை அரெஸ்ட் பண்ணுங்கயா, உன்னை போய் பைத்தியக்காரர் இருக்கிற போற அவரை அனுப்பிச்சு விட்டாரு. அவர் இன்னொரு இடத்துல டிராபிக் சிக்னல் போய் நிக்கிறாரு, அன்னொரு டிராபிக் போலீஸ் ஆபீசர் இருக்காரு, அவர் கையை பிடிச்சி இழுக்கிறான். ஏன் என்ன பிடிச்சிருக்க, ஏ நீ என்னை அரெஸ்ட் பண்ணுவீங்க, அரெஸ்ட் பண்ணு, கையை பிடிச்சி விட்டா மூணு வருஷம் ஜெயித்தான அரசு பண்ணு, நான் ஜெயிலுக்கு போறாரு முடியாது. போ திரும்ப இன்னொரு இடத்துக்கு போறேன், அந்த வரை டவுன் கோயில் இருக்கு, கோயில் மாதிரி இருக்கிற ஆளுநர் பிடிச்சி வந்துருக்கு, போலீஸ் அதை கூப்பிட சார் வாங்க வாங்க அரசு பண்ண அரசு பண்ணு. அங்கே ஒன்னா எல்லாருமே இவன் பைக்கு இருந்து போச்சு அடிச்சு வச்சிருக்காங்க. கடைசியா ஒரு சர்ச்சு பதிவா போயிட்டு இருக்கான், அங்க ஒரு பாட்டு ஒண்ணு காதல விழுந்து, அந்த பாட்டை கேட்டுட்டு அது பழைய காலத்துல அம்மா அப்பா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாத்தோடையும் வாழ்ந்த அந்த அருமையான வாழ்க்கையை யோசிச்சு பாக்குறான். சே இப்படி கேட்கறவங்க அரசு அரசு பட வேண்டும் ஆசைப்பட்டுமே, நம்ம பழைய காலத்து வாழ்க்கை மாதிரி வாழ்ந்து வரணுமே அப்படின்னு வாழலான்னு சொல்லி ஆசைப்பட்டு அதுக்கு முன்னாடி நடந்து போறேன். அது சொல்ற ஒரு ஆபீஸர் வந்து கல்வி வைக்கிறாரு, ஏ நீ மூணு இடத்துல தவறு வந்திருக்க, மூணுக்கு சேர்த்து மொத்தம் அவன் அரசு பண்ற வாழா இனிமே ஐரணின்னு பேர் குறிச்சு வச்சுக்கீங்க. வாழ்க்கையில ஐரணி அப்படிங்கிற கொஸ்டின் ஏற்கனவே டெஸ்ட்ல கேட்டிருக்காங்க. ஐரணி என்றால் என்ன, நினைச்சது நடக்கிறேன்னா அது ஐரணி குறிச்சுங்க.